சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவர் நம்ம மேலே வச்ச கிருபை பெருகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய அருமையான சகோதரர், அருமையான அண்ணன் ஜூப்ளின் அண்ணன் மத்தியில் இருக்கிற நமக்கு பெரிய சந்தோஷம், சந்தோஷமா? ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கையில் தட்டி அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். ஆமே, ப்ரைஸ் ஃபாதர். ஆமே, தேங்க் யூ ஜீசஸ். என்னுடைய ஃபீட்பேக், ப்ரைஸ் ஃபாதர். ஆமே, தேங்க் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்களால சத்தமா இல்லையா சொல்ல முடியுமா? ஆமேன். உங்கள் மத்தியில் இருக்கிறதுல சந்தோஷம். ஒரு முதிர்ந்த ஆவிக்குரிய தகப்பனாருடைய ஸ்தலத்தில், ஒரு முதிர்ந்த தெய்வ மனிதருடைய ஸ்தலத்தில், அவங்க ஸ்தானத்தில் இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவங்க முகத்தை பார்த்து சொல்லணும், சரியா? உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும், நீங்கள் ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவ, கர்த்தர் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறார், ஆண்டவர் உங்க மேல ரொம்பவும் பிரியம் வைத்திருக்கிறார். அப்படி இல்லாமலா என் பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்க? அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் ஆபிரகாம்ட்டு சொன்னார், முதல்ல 12வது அதிகாரத்துல சொல்லுகிற போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார்? நான் உன்னை. அடுத்து சொல்லும்போது சொன்னார், நீ ஆசீர்வாதமாய். அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் முதல்ல ஆபிரகாம கானானுக்குள்ள கொண்டு வந்து ஆபிரகாம ஆசீர்வதித்தார். பிறகு ஆபிரகாமையே ஒரு கானானாகத்தான் வைத்திருந்தார். ஆபிரகாமுக்குள்ள வருகிற அத்தனையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கானானுக்குள்ள கொண்டு வருகிறவர் மாத்திரமல்ல, உங்களையே ஒரு கானானாகத்தான் அவர் பார்க்கிறார். உங்ககிட்ட வருகிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு உங்களோட சேர்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 5வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். போதும். மீண்டும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வேதம் யாருடைய, தமிழ் வேதம் யாருடைய கரங்களில் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை என்ன செய்து விட்டானாம்? அனுப்பிவிட்டான். இல்ல, அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா போட்டுருக்கு பாருங்க. அனுப்பிவிட்டான். அப்ப அனுப்பிவிடப்பட்டவன், என்ன செய்யப்பட்டவன்? The Jacob the sent. அனுப்பிவிடப்பட்டவன், அனுப்பிவிடப்பட்டவன். அல்ல, யோசிச்சு பாருங்க. யாக்கோபு இப்ப அனுப்பிவிடப்படுகிறார் இல்லையா? யாக்கோபினுடைய அவருடைய அந்த சூழ்நிலையை சொல்லுகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, இந்த மூன்று பேர்ல இன்னைக்கு யாக்கோபை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அந்த வார்த்தை நிமித்தம் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். அடுத்து ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் ஆணையினால உண்டான ஆசீர்வாதம். உன் தகப்பனுக்கு நான் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறேன், அந்த ஆணையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அது ஆணையினாலே உண்டான ஆசீர்வாதம். ஆனால் யாக்கோவினுடைய ஆசீர்வாதங்கள் கிருபையினாலே உண்டான ஆசீர்வாதம். எதனால உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், ஆபிரகாம் இடத்திலே கொஞ்சம் காரியங்கள் இருந்தது. அவரை ஆசீர்வதிப்பதற்கு அடிப்படையான சில முதலீடுகள், சில அடிப்படையான சோர்சஸ் அவரிடத்தில் இருந்தது. ஆதியாகம புஸ்தகம் 12:5. ஆபிரகாம் த
தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் கானானுக்குள்ள போன போது சில வஸ்துக்களை, சில ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டுதான் போனார். அவர் ஆரானிலே சபதரித்த காரியங்கள் அவருடைய கரத்துல இருந்தது. அப்ப ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவரிடத்துல சில காரியங்கள் என்ன செய்தது இருந்தது. இப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு உரியதாக இருந்தது? ஈசாக்குக்கு உரியதாக இருந்தது. அப்ப ஈசாக்கினிடத்திலும் சில ஆசீர்வாதங்கள் இருந்தது. தேவன் அவரை 100 மடங்கு பழுகவும் பெருகவும் பண்ணினார், உண்மைதான். ஆனாலும் அவரிடத்துல சில ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனால் யாக்கோபின் இடத்துல ஒன்றும் இல்லை, அவருடைய கரத்துல ஒண்ணு கிடையாது. அவர் சொல்லும் போது சொன்னார், யோர்தானை கடக்கிற போது எப்படி போனாராம்? கோலும் கையுமாய் போனார், தடியுமாய் போனாரா இல்லையா? அவரிடத்துல கோல் மட்டும்தான் இருந்துச்சு, கையில இருந்த ஒரு மரக்கட்டை, ஒரு குச்சி மட்டும்தான் என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு, வேற ஒண்ணும் அவரிடத்துல மீதம் இல்ல. அப்ப யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு பிரதர், அதுல இருந்து தேவன் பழுகவும் பெருகவும் பண்ணினார். அப்படி அல்ல. தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆபிரகாமை விட ஈசாக்கு செல்வந்தன். ஈசாக்கை பார்க்கிலும் யாக்கோபு எப்படிப்பட்ட ஆளு? மிகப்பெரிய செல்வந்தர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த மூன்று பேர்ல யாக்கோபு தான் பெரிய கோடி சொல்றான். மூன்று பேர்ல யாருங்க ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு கேட்டா யாருதான்? யாக்கோபு தானா? யோசேப்பின் இடத்துல யாக்கோபு சொல்லுகிற போது சொல்லுகிறார் இல்லையா, உன்னுடைய தகப்பனாகிய என்ன, உன் பிதா என்னுடைய பிதாக்களை காட்டிலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தாராம். அதுலயே எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப இந்த மூணு பேர்ல பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சது யாரு அப்படின்னா யாக்கோபு தான். அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஈசாக்கு, அவருடைய மனைவி ரெபேக்கா இருக்கிறாங்க. இப்ப ஈசாக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவர் பேரு ஏசா. சொல்லுங்க, மூத்தவர் பேர் என்ன? ஏசா. இளையவர் பேர் என்ன? யாக்கோபு. இப்ப ஈசாக்கு நினைக்கிறார் ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ரெபேக்கால் நினைக்கிறாங்க யார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று? யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. சரி, நல்லா கவனிங்க. இப்ப யாக்கோபும் ஏசாவும் வளர்றாங்க. யாக்கோபு முதலாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஏசாவின் இடத்துல சிவப்பான பயற்றங்கூளை கொடுத்து, என்ன எதை கொடுத்தா? சிவப்பான பயற்றங்கூளை கொடுத்து என்ன பாகத்தை வாங்கிட்டார் அவர்கிட்ட இருந்து? வெரி குட், சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி விட்டார் இல்லையா. ஏசாவுக்கு இந்த ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏசாவுக்கு சிவப்பு கலர்னா என்ன செய்யுமா? ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவருக்கு ஏதோம்னு பேர் வச்சாங்க. ஏதோம்னா ரெட்டிஷ், சிவப்பான அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏசாவுக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் என்னவா? சிவப்பு இல்லையா, ரெட். அப்ப நீங்க ஒரிஜினல்ல ஹீப்ரு பைபிள் வாசிங்கன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, அந்த வசனம், யாக்கோபு சிவப்பான கூலினாலே சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டார் அப்படின்னு இருக்காது. அந்த சிவப்பான 2 தடவை எழுதப்பட்டிருக்கும். ஒரிஜினல்ல ஹீப்ருல எழுதும் போது அதை மோசையை கொண்டு தேவன் பதிவு செய்கிற போது அதை 2 விஷயம் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சிவப்பான கூலிலே, அந்த சிவப்பான கூலிலே 2 தடவை எழுதப்பட்டிருக்கும். அப்ப யாக்கோபு, யாக்கோபு தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவின் இடத்துல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன நிறத்தை காட்டி, என்ன கலரை காட்டி அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக் கொள்கிறாரா? சிவப்பான. சத்தமா சொல்லுங்க, எதை காட்டி பெற்றுக் கொள்கிறாரா?
அப்ப யாக்கோபுக்கு தெரிந்திருக்கிறது தன்னுடைய மூத்த சகோதரன்ட்ட எதை காட்டினா இல்ல எதை வாங்கிடலாம், சிவப்பான காரியத்தை காட்டினா எதை வாங்கிடலாம், சிரேஷ்டபுத்திர பாகத்தை. இதேதான் நமக்கும் நீதியாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். யார் அவரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவராகிய அவரிடத்துல போய் நின்னு, ஆண்டவரே உங்க ரத்தத்தினால உங்க சிவப்பான ரத்தத்து நிமித்தம் எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா அவரிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் உங்களால சாதித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப யாக்கோபுக்கு தெரிஞ்சிருந்துச்சு தன்னுடைய மூத்த சகோதரன் இருந்து இப்படிதான் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும்னு சொல்லி. சரி, அடுத்து முதல்ல சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார், பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து இப்ப ஈசாக்கின் இடத்திலிருந்து, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்ணினார் அப்படின்னா, அதுக்கு ரெபேக்கால் அவங்களுக்கு உதவி செய்தாங்க. யார் உதவி செய்தது? ரெபேக்கால் உதவி செய்தார். ரெபேக்கால் என்ன செய்யறாங்க, யாக்கோபை அழைத்து உன்னுடைய, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், நல்ல கவனிங்க. ரெபேக்கால் இளைய குமாரனை அழைத்து, யார அழைத்து? இளைய குமாரனை அழைத்து சொல்றாங்க, உன்னுடைய அப்பா யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? ஈசாக்கு யாரத்தான் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா ஈசாக்கின் இடத்துல யாரு மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும்? அந்த மூத்த சகோதரன். சொல்லுங்க, யாரு தான் பெற முடியும்? அவரை திருப்திப்படுத்துற ஒரே ஆள் யாரு மாத்திரம் தான்? அந்த ஏசா. பேர விட்டுருங்க, மூத்த சகோதரன். சொல்லுங்க, யாரு? ஈசாக்கின் இடத்துல ஆசீர்வாதத்தை வாங்க போறது இளைய குமாரனா மூத்த குமாரனா? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? மூத்த குமாரன் தான் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அப்ப ரெபேக்கால் சொல்றாங்க, இளைய குமாரன்ட்ட யாக்கோபுட்ட சொல்றாங்க, நீ வா, உனக்கு ஏசாவினுடைய வஸ்திரங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், தரிப்பித்து உன்னை யார்கிட்ட அனுப்புறேன், ஈசா கிட்ட என்ன செய்யறேன், உன்னைய அனுப்பி வைக்கிறேன். நீ போய் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே போலவே யாக்கோபு, இளைய குமாரனாகிய யாக்கோபு யாருடைய வேடத்தை தரித்து கொண்டு ஈசா கிட்ட போறாரு? ஏசாவின் மூத்த சகோதரன், தன்னுடைய மூத்த சகோதரனுடைய வேடத்தை தரித்து கொண்டு பிதாவாகிய ஈசாக்கின் இடத்துல போகிறார், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். இல்லையா, அவர் ஈசாக்கு கேட்கிறார், நீ ஏசாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் ஏசாதான் அப்படின்னு சொல்றார். இல்லையா, அதேதான் நமக்கும் நியதியாக இருக்கிறது. பிதாவினிடத்துல, பரம பிதாவினிடத்துல, பரலோக தேவனிடத்துல அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஆளு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற யாரு முன்னிட்டு அவர் என்ன செய்ய மாட்டாரு, சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அவரை திருப்திப்படுத்துற ஒரே நபர் யார் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் போகிற போது நம்முடைய சொந்த நாமத்திலே நாம் போகிறதில்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அவரிடத்திலே போகிறோம். அல்லேலூயா. அப்படி போய் தான் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த யாக்கோபுக்கு இந்த ஏசாவினுடைய ஆடை எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க, அவங்க தான் சபை. அதைத்தான் இன்னைக்கு நாங்க செய்யறோம். நீங்க டைரக்டா பிதாட்ட போகாம இயேசுவின் நாமத்துல போகும்படியா உங்களை பயிற்றுவித்து எல்லா காரியங்களையும் செய்கிற அந்த ரெபேக்கால் தான் இன்றைக்கு சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேலையைத்தான் இன்னைக்கு சபை கற்றுக் கொடுக்கிறது ஜனங்களுக்கு. நீங்க பிதாவின் இடத்துல போகிற போது யாருடைய நாமத்தினாலே போங்க, இயேசுவின் நாமத்துல போங்க. நீங்களா போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யாருடைய நாமத்தினாலதான் போக முடியும், பிதாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே நபர் யார் மாத்திரம்தான், ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விளங்கினவங்க, நான் சொல்றது ஓரளவு எனக்கு விளங்குது பிரதர் அப்படிங்கிறவங்க மட்டும் விளங்கினது தக்கதா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, நான் அந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றேன். சரியா, யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். 28 அதிகாரம் 5 வசனம் மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். சரி, நல்லா கவனிங்க. இப்ப யாக்கோபு ஏசாவினுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டாரு.
ஈசாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களையும் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டார். இப்ப ஏசாவுக்கு உடனே கோபம் வருது. ஏசா சொல்றாரு, என்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வாரு, மரிப்பாரு. மரிச்ச பிறகு நான் இந்த யாக்கோப என்ன செஞ்சிருவேன், கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் சொன்னது யாருக்கு தெரிய வருகிறது, ரெபேக்காளுக்கு தெரியும். உடனே ரெபேக்கால் யாக்கோப அழைத்து சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னுடைய அண்ணன் இப்படி சொல்றான், அதனால நீ என்ன செய், நீ இங்க இருக்க வேண்டாம், என்னுடைய அண்ணனாகிய லாபான இடத்துல என்ன செஞ்சிரு, போயிரு, அங்க போயிரு, நாங்க உன்னை என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யணும், ஏசாவினுடைய கோபம் ஆறுன பிறகு நாங்க உன்னை என்ன செஞ்சுக்கிறேன், அழைப்பித்துக்கிறேன் அப்படின்னு யாக்கோப்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியாது, ஈசாக்கு என்ன செய்யாது, தெரியா. இப்ப அடுத்து இது வந்து 27வது அதிகாரத்துல, ஆதியாகமம் புஸ்தகத்துல 27வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த அதிகாரத்துல 28வது அதிகாரத்துல ரெபேக்கால் நேரா ஈசாக்கிட்ட போறாங்க, கணவன்கிட்ட போறாங்க. அவங்க முந்தின அதிகார கடைசியிலே போறாங்க. அவங்க சொல்றாங்க, கடைசி வசனத்துல சொல்றாங்க, யாக்கோபு இந்த கானானிய பெண்கள்ல ஒருத்திய திருமணம் செய்து கொண்டால் நான் உயிரோட இருக்கிறதுல என்ன இல்ல, அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே 28வது அதிகாரத்துல அடுத்த அதிகாரத்துல ஈசாக்கு யாக்கோபு அழைத்து சொல்றாரு, நீ இங்க இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய தாயினுடைய அண்ணன் சகோதரனாகிய லாபான் இடத்துல என்ன செய்ய, போய் அங்க இருக்கிற யாராவது ஒரு பெண்ணை, அந்த லாபானுடைய குமாரத்திகள் யாராவது ஒரு பெண்ணை என்ன செய்ய, திருமணம் செஞ்சுக்க, விவாகம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிதான் இவர் என்ன செஞ்சு விடுறாரு, அனுப்பி விடுகிறார். 28:2 வாசிங்க பார்க்கலாம், 28:2 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு, இப்ப ஈசாக்கு யாக்கோபை பார்த்து சொல்றாரு பாருங்க, எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற அந்த, அதை நோட் பண்ணிக்கிறங்க, எந்த ஊரா அந்த ஊர் பேர் சொல்லுங்க, என்ன பேரா, பதான் அராம். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஊரா, பதான் அராம். பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்வேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். நல்லா கவனிங்க. இப்படி சொல்லிதான் நீ போய் பெண் கொள் அப்படின்னு சொல்லிதான் ஈசாக்கு அனுப்பி விடுகிறார் இல்லையா. சொல்லுங்க, எதற்காக ஈசாக்கு யாக்கோபு என்ன செய்து விடுகிறார், அனுப்பி விடுகிறார். இப்ப சொல்லுங்க, ஈசாக்கு ஏன் யாக்கோபு அனுப்பி விடுறாரு, என்ன செய்யணுமா, சத்தமா சொல்லுங்க. பெண் கொள்ளும், நீங்க நிறைய பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ, சரியா. நீ இது வரைக்கும் இன்ட்ரோங்கிறதுனால கொஞ்சம் நிறைய காரியங்கள்னால கொஞ்சம் வேகமா போனேன், நிதானமா சொல்றேன், சரியா. இப்ப சொல்லுங்க, எதற்காக அனுப்பிவிட்டாரா, பெண் கொள்வதற்காக அனுப்பிவிட்டார் இல்லையா. மேலோட்டமா பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. சரி, நல்லா கவனிங்க. ஈசாக்குடைய அப்பா யாரு, ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் தானே. சரி, ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்த்தாரா பாக்கலையா, பார்த்தாரா. யார் அனுப்புனாரு பெண் பாக்குறதுக்கு, எலியேசர் அனுப்புனாரா. சரி, நான் கேக்குறேன், ஈசாக்கு பெண் கொள்வதற்கு ஆபிரகாம் ஈசாக்கை அனுப்பி வச்சாரு, யாரத்தை அனுப்பி வச்சாரு, எலியாசரத்தை அனுப்பினார். அதுவும் அவர் சொல்றார், யாரு, எலியாசர் கேக்குறார். 24:6 வாசிங்க பார்க்கலாம், 24:6 வாசிங்க. ஆதியாகமம் 24:6. அதற்கு ஆபிரகாம் என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு, அதற்கு அந்த ஊழியக்காரன் எலியேசர், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். உம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை நான் மறுபடியும் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்துக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டு வருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லா இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். நான் கேக்குறேன், ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஈசாக்க மட்டும் அங்க என்ன செஞ்சிராத, அழைச்சு கொண்டு. அப்ப ஈசாக்கு அவங்க அப்பா அனுப்பிவிடாத ஊருக்கு ஈசாக்கு தன் பிள்ளையை அனுப்பி விடுகிறான். நான் சொல்றது சரிதானா? திருப்பி சொல்லட்டா? ஈசாக்க அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம் அனுப்பாத ஊருக்கு. எலியாசர் சொன்னாரா, அந்த பெண்ணு வரலைனாலும் பரவாயில்ல, இங்க இருந்து மட்டும் என் பிள்ளை என்ன செஞ்சிடாத, அந்த ஊருக்கு கூட்டிட்டு என்ன செஞ்சிடாத, போயிடாத அப்படின்னு சொன்னாரா? எவ்வளவு கவனமா இருந்தாரு. அந்த ஊருக்கு ஈசாக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருந்தாரு. அப்ப ஏன் ஈசாக்கு மட்டும் தன்னுடைய மகன் யாக்கோபு அனுப்பி விட வேண்டும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சு விடலாம், அனுப்பி வைக்கலாம் இல்ல. ஆபிரகாமுக்காவது யோசிங்க, ஆபிரகாமுக்காவது பெத்துவேல் வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையான்றது என்ன செய்யல தெரியல. ஒருத்தர் வந்து செய்தி சொன்னா அப்புறம் தான் அனுப்பினார். ஆனா இவர் சொல்லும் போதே சொல்றார், லாபானுடைய குமாரத்திகளில் ஒருத்தி என்ன செஞ்சுக்க, திருமணம் பண்ணிக்கேன்னு சொல்றார். அப்ப லாபானுக்கு குமாரத்திகள் இருக்கிறது இவருக்கு என்ன செய்யுது, நல்லாவே தெரியுது இல்ல. அப்ப அங்க பிள்ளைங்க இருக்காங்க லாபானுக்கு, எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா யாராவது ஒருத்தரை அனுப்பி இருக்கலாமே, யாராவது ஒரு தூதுவரை அனுப்பி இருக்கலாமே. அந்த நாட்கள் எலியேசர் உயிரோட இருந்தாரான்னு தெரியல, ஒருவேளை உயிரோட இருந்திருந்தால் எலியேசரையாவது அனுப்பி வைத்திருக்கலாமே. எதற்காக ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க வேண்டும்? ஆபிரகாம் ஈசாக்கு அனுப்பலையே, அத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் எதற்காக இவர் அவரை அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல பிரதர், ஏசா கொண்டு போட்டுருவார், என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க, அதனால என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்க, அப்படிலாம் தோணுது இல்லையா. நல்ல கவனிங்க. ஏசா வந்து உடனே கொன்றுவேன் அப்படிலாம் என்ன செய்யல சொல்லல. அப்படி கொல்லக்கூடிய அளவுக்கு அவரு மோசமான ஆளும் கிடையாது இல்லையா. ஈசாக்க மீறி எல்லாம் யாக்கோப என்ன செஞ்சிட முடியாது, ஏசா என்ன செஞ்சிட முடியாது, கொன்ற முடியாது இல்லையா. வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி, அப்படி இருக்கிறப்ப எப்படி கொல்ல முடியும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப எதற்காக அனுப்பி விடுறார் ஈசாக்கு? யோசிச்சு பாருங்க இல்லையா. அனுப்பி விட வேண்டிய அவசியமே கிடையாது, அனுப்பி விடுகிறார் இல்லையா, அனுப்பி விடுகிறார். சரி, அனுப்பி விடுறார்ல. இங்க இருந்து எந்த ஊருக்கு அனுப்புறார் சொல்லுங்க பார்க்கலாம். பதானாராம், அந்த ஊருக்கு பேர் என்ன? 28:2 எழுந்து புறப்பட்டு பதானாராமில் இருக்கிற, போதும், எந்த ஊருக்கு போகணுமா சத்தமா சொல்லுங்க. பதானாராம் அப்படின்னு சொன்னா நுகத்தடி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நுகத்தடி, நுகம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாட்டு காளை மாடு கழுத்துல என்ன வைப்பாங்க, ஒரு நுகம் வைப்பாங்க இல்லையா, ஒரு நீல கட்டை வைப்பாங்க இல்லையா, கட்டை வச்சு அதுல ரெண்டு பக்கம் குச்சி, கழுத்துக்கு ரெண்டு பக்கம் குச்சியை நட்டு அது கழுத்தை விட்டு வெளியே போகாத அளவுக்கு கயிறை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, கட்டிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? நுகத்தடி, நுகம் இல்லையா, ஆங்கிலத்துல யோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த நுகத்தை மாட்டிட்டா அந்த மாடு அங்கிட்டு என்ன செய்ய முடியாது, அதை விட்டு அசையவே முடியாது. அந்த மாடு தன்னிச்சையா எங்கேயும் போக முடியாது இல்லையா, செயல்பட முடியாது. அந்த நுகத்தடிக்குள்ள இருந்தா இருந்ததுதான், இப்ப மாடு தானா அதுல இருந்து வெளியே வரவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஒன்னு, ஒருத்தர் வந்து அந்த நுகத்தை என்ன செய்யணும், கலட்டி விடணும். பொதுவா நுகம் வந்து கலட்டுற மாதிரி போட மாட்டாங்க, ஏன்னா மாடு தலையில அசைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, கட்டு அவுந்துடக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க, இருக்குமா பிணைச்சிருப்பாங்க, அவ்வளவு இருக்குமா, அதை அந்த முடிச்சு அவுக்கிறதே கஷ்டம். பல நேரங்களில் என்ன செய்யும்னா, மாட்டு கழுத்துல அந்த நுகம் போடப்பட்டு பல வருஷம் ஆயிரும் இல்லையா, அந்த கயிறு கட்டி என்ன ஆயிரும், பல வருஷம் ஆயிரும் இல்லையா. பல வருஷம் ஆயிட்டா அந்த கயிறு என்ன செய்யவே முடியாதா,
அவுக்கவே முடியாதா, அவுக்கவே முடியாதா. அப்ப என்னதான் செய்யணும்னா, நுகத்தை உடைச்சுதான் வெளியே எடுக்கணுமா. எதை உடைச்சு? ஒன்னு நுகத்தை அவிழ்க்கணும், இல்லைன்னா கட்டை அவிழ்க்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், உடைக்கணும். இல்லையா, பாதர் ஒரு பாடன, நுகங்களை முறித்து விட்டார், கட்டுகளை அறுத்து விட்டார். ஒன்னு கட்டை அவுக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், நுகத்தை என்ன செய்யணுமா, முறிச்சுதான் வெளியே எடுக்கணும், வெளியே எடுக்கணும். நல்லா யோசிங்க, அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்பிவிடப்படுகிறான். அதுவும் எங்கே அனுப்பிவிடப்படுகிறான்னு சொன்னா, ஒரு நுகத்தடிக்குள்ள அனுப்பப்படுகிறான், ஒரு நுகத்தடிக்குள்ள அனுப்பப்படுகிறான். ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும் லாபான் எப்படி ஆள்னு, தன் மனைவியினுடைய சகோதரன் லாபான் எப்படி ஆள்னு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். அது ஒரு நுகத்தடி, பதானா அப்படின்னு சொல்லுவாங்க, பதானாராம் அப்படிங்கறத எபிரேய பாஷையில பட்டானா அப்படின்னு சொன்னா நுகத்தடி. அப்ப அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, முதல்ல அனுப்புறாரு இல்லையா. நீங்க சிபிடிவி அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, கேத்தலிக் பப்ளிக் டொமைன் வெர்ஷன் சொல்லுவான். அதுல வாசிங்கன்னா ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருப்பாங்க, ஆபிரா ஈசாக்கு ஹேட் டிஸ்மிஸ்டுனா என்ன அர்த்தம், டிஸ்மிஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம், நிறுத்தி வச்சிருக்காங்க, அப்புறமா என்ன செஞ்சுக்கிடுவாங்க, திருப்பி வேலையில சேர்த்துக்கிடுவாங்க. ஆனா டிஸ்மிஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம், நிரந்தரமா அனுப்பி வைக்கிறது. ஐசக் ஹட் டிஸ்மிஸ்ட் ஹிம், நிரந்தரமாய் அனுப்பி விட்டான். அப்ப அனுப்பி விடப்படுகிறார், அதுவும் நுகத்தடியான ஒரு தேசத்துக்கு என்ன செய்யப்படுகிறார், அனுப்பி விடப்படுகிறார். சரி, இப்ப இவங்க இருக்கிற ஊரு பேர் சபா சொல்லுங்க, இவங்க இருக்கிற ஊர் என்னது, சத்தமா சொல்லுங்க, இவங்க இருக்கிற ஊர் பேர் என்ன, பேர் சபா. இங்க இருந்து பதானாராமுக்கு போகணும்னா 772 கிலோமீட்டர் நடக்கணும். எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும், 772 கிலோமீட்டர் என்ன செய்யணும், நடக்கணும், நடக்கணும். சரியா, அப்ப இங்க இருந்து ஏறக்குறைய பெங்களூருக்கு அங்கிட்ட வச்சுக்கிறீங்களே, இங்க இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா பெங்களூரை தாண்டும், மதுரையில இருந்தே பெங்களூர் 450 தான். அப்ப பெங்களூரை தாண்டி என்ன செய்யணும், போகணும். அவ்வளவு தூரத்துல இருக்கிற மைசூர்னு வச்சுக்கோங்களேன், ஏறக்குறைய மைசூர் கூட கம்மியா தான் வரும், பெங்களூர்னே வச்சுக்கோங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் என்ன செஞ்சு போகணும், 772 கிலோமீட்டர் நடக்கணும், நடக்கணும். சரியா, அந்த தேசத்தையே உருவ நடந்து வரணும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர்ற மாதிரி, கன்னியாகுமரி வர்ற மாதிரி அவ்வளவு தேசத்தை உருவ நடந்து கடந்து போனாதான் எங்க போக முடியும், பதானாராமுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும், போக முடியும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்புகிற ஊர் சாதாரண ஊர் அல்ல. இவங்க அப்பா கடைசி வரைக்கும் இவர் அந்த ஊருக்கு என்ன செய்யல, அனுப்ப கூடாது, அனுப்பிடக்கூடாதுங்கிறதுல என்ன என்னவா இருந்தாரு, ரொம்ப கவனமா இருந்தார். அந்த ஊருக்கு இவர் தான் பிள்ளைய அனுப்பி வைக்கிறார், அனுப்பி வைக்கிறார். அடுத்து அனுப்பி வைக்கிறார், அதுவும் ஒரு நுகத்தடியான தேசம் அது, நுகத்தடி. உள்ள போனா வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது, வர முடியாது. 772 கிலோமீட்டர் நடக்கணும். சரி, இப்ப நடந்து போறார் இல்லையா, இப்ப அனுப்புறாங்க. எப்படி அனுப்புனாங்கன்னா, கால்நடையா அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்பி வைக்கிறாங்க, கால்நடையா அனுப்பி வைக்கிறாங்க. நான் கேக்குறேன், ஆபிரகாம் யாரு, ஆபிரகாம் ஈசாக்கு பெண் பார்ப்பதற்கு யார் அனுப்புனாரு, எத்தனை ஒட்டகம் போச்சுன்னு போட்டுரு தெரியுமா, 10 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம் போச்சா அவரு கூட, எலியேசர் எத்தனை ஒட்டகங்கள்ல போனாராம், 10 ஒட்டகங்கள்ல போனாராம். ஒரு ஒட்டகங்கிறது இன்னைக்கு ஒரு பென்ஸ் காருக்கு சமம், அந்த காலத்துல ஒரு ஒட்டகம்னா எதுக்கு சமம், ஒரு பென்ஸ் காருக்கு சமம். அப்ப எத்தனை பென்ஸ் கார் போயிருக்கு ஈசாக்கு பொண்ணு வாங்குறதுக்கு, 10 பென்ஸ் கார் போயிருக்கு இல்ல. ஆனா ஈசாக்கு பெண் பாக்குறதுக்கு 10 பென்ஸ் கார் போச்சு இல்ல, இவருக்கு ஒரு கழுதைய கூட கொடுத்து விடல. ஆதியாகமம் 28:20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு. நல்ல கவனிங்க இவர் போகிற வழியில கால்நடையா நடந்து போறார். எப்படிதான் நடந்து போறாரு, அவர் சொன்னார், யோர்தானை கடக்கும் போது என் கையில என்ன இருந்துச்சு, 31:13
இன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளினாலே. ஒரு நிமிஷம், 31:10 நினைக்கிறேன். ஆடுகள் பொழியும் காலத்திலே, ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும். 15 வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற அந்த வழியிலே என்னை காப்பாற்றி. சொல்ல வார்த்தையில நல்ல கவனிங்க. தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும். என்னவா சத்தமா சொல்லுங்க, என்னவா? அப்ப நல்ல கவனிங்க, அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்பி விடுறாங்க. ஒரு நுகத்தடியான தேசத்துக்குள்ள என்ன செஞ்சு விடுறாங்க? அனுப்பி விடுறாங்க. கால்நடையா அனுப்பி விடுறாங்க. ஆனா இவ்வளவும் பத்தாதுன்னு போகிற வழியில இவன் என்ன கேக்குற ஆண்டவர்கிட்ட, எனக்கு என்ன கொடுங்க? உன்ன. அப்ப என்ன கூட கொடுத்து விடல சொல்லுங்க. நல்ல கவனிங்க, பெயர்செபால இருந்து நடக்க ஆரம்பிக்கிறார். காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்து வந்திருக்கிறார். இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்னா, பெத்தேலுக்கு வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறாரு? பெத்தேலுக்கு. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு? ஒரு நாள்ல 70 கிலோமீட்டர் நடந்திருக்கார். நல்ல கவனிங்க, மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் சொன்னேன்? 770 கிலோமீட்டர். இப்ப எத்தனை தான் நடந்திருக்காரு? அப்ப இன்னும் எத்தனை, இந்த எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கணும்? 700 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு நாள்ல 70 நடந்தா இன்னும் எத்தனை நாள் ஆகும் ஏறக்குறைய நடக்கிறதுக்கு? 10 நாள் ஆகும். 700 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். முத நாள் நைட்டு பெத்தேலுக்கு வந்து நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க முதல்ல இஸ்ரவேல் போனபோது, அந்த இஸ்ரவேல்ல முதல்ல அந்த பெத்தேல்ல யாக்கோபு படுத்து கிடந்த இடத்துக்கு தான் போய் நின்னோம். முதல்ல நாங்க லேண்ட் ஆனது அங்கதான். நீங்க இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது அந்த லேண்ட் அப்படியே வச்சிருக்காங்க. அந்த ஒரு 300-400 ஏக்கர் இருக்கும் அந்த ஏரியா, அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அப்படியே கிடக்கு அந்த இடம். இன்னைக்கு நிலைமையிலேயே அவ்வளவு முச்செடிகளும் கல்லும் மண்ணும் பாறை ஏறுனா இறங்கின பாதையெல்லாம் கிடையாது. நீங்க குண்டும் குழியுமா தான் இருக்கணும், ஏறணும் இறங்கணும். அப்படிதான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நமக்கு பாக்குற போது ஆச்சரியமா இருக்கு, இப்பவே இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கே. அப்ப கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு மோசமா இருக்கு இந்த இடம், இன்னைக்கு நிலைமையில இப்படி இருக்கு. அப்ப இங்கேயா வந்து யாக்கோபு படுத்து கிடந்தாரு இரவுல? நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பிரமமாய் வாழ்ந்த மனுஷன், ஆபிரகாமுடைய சொத்துகள் ஈசாக்குக்கு, ஈசாக்குடைய சொத்துக்களை இத்தனை ஆண்டு காலம் இப்ப யார் அனுபவிச்சுட்டு இருந்தது? யாக்கோபு அனுபவித்துக் கொண்டிருந்தார். தாயினுடைய பராமரிப்பிலே சம்பிரமமாய் வாழ்ந்த மனுஷன். அவர் சொல்லும் போது சொல்றார், யோசேப்பிட்ட சொல்லும் போது, என் பிறந்த நாள் முதல் என்னை ஆசீர்வதித்த தேவன். எப்படி தேவனா? என்னுடைய பிறந்த நாள் முதல் அவர் ஆசீர்வாதத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது வீட்டுல. ஆனா இன்னைக்கு திடீர் என்று சொல்லி தகப்பன் அனுப்பி வைத்து விட்டான். எதுவுமே கொடுத்து விடல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட என்ன செய்யல, கொடுத்து விடல. 20வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 20வது
அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் சாப்பாடும் கொடுக்கல. அடுத்து என்னவும் கொடுக்கலையா? உடுக்கிறதுக்கு மாற்று வஸ்திரமும் கொடுத்து விடல. நான் கேக்குறேன், உங்க பிள்ளைய ஒரு ஊருக்கு அனுப்புறீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? பையில காசு இருக்காடா பாத்துட்டியா, பர்ஸ் எடு, செக் பண்ணு, பாதி பணத்தை இங்க வச்சுக்க, பாதி பணத்தை என்ன செஞ்சுக்க, இன்னொரு பாக்கெட்ல வச்சுக்க. ஏன்னா யாராவது என்ன செஞ்சிடப்படாது, அடிச்சிட கரெக்டா சொல்றீங்க வதிலா, அடிச்சிடப்படாது. இங்க இறங்கி சாப்பிடு, வேற ஹோட்டல்ல சாப்பிடாத, இந்த ஹோட்டல்ல போய் என்ன செய்ய சாப்பிடு. எவ்வளவு காரியங்களும் சொல்லுவீங்க. போய் சேர்ற வரைக்கும் எத்தனை போன் கால், எங்க போயிருக்க, பக்கத்துல யாரு இருக்கா, உட்கார்ந்துருக்கிறது யாரு, எவ்வளவு கேள்வி கேட்பீங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை வழிக்கு சாப்பாடு கொடுத்து விடலையா, அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்கலையா, வஸ்திரம் கூட கொடுக்கல. இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு இரவை யாக்கோபு அனுபவித்திருக்கவே மாட்டார். அனுப்பிவிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்பிவிடப்படுகிறார். எத்தனை பேர் அப்படி அனுப்பிவிடப்பட்டிருக்கிறீங்க? அனுப்பிவிடப்பட்ட அனுபவம், உங்களுடைய தகப்பனோ தாயோ, ஆவிக்குரிய தகப்பனோ, அல்லது உங்களுடைய உறவினர்களோ, அல்லது நீங்க நம்பி இருந்தவர்களோ திடீரென்று சொல்லி எதிர்பாராத சூழ்நிலையில உங்களை அனுப்பிவிட்ட அனுபவம். சரி, அழகவனிங்க, அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடுற போது என்ன, எதுவுமே கையில என்ன செஞ்சு விடல, கொடுத்து விடல இல்லையா? சாப்பாடு கூட என்ன செய்யல, கொடுத்து விடல. சாப்பாடு கூட கையில கொடுத்து விடல. அடுத்து உடுக்கிறதுக்கு என்னவும் கொடுக்கலையா, வஸ்திரம் கொடுக்கல. நல்லா கவனிங்க, அனுப்பி விடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ போ, நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு உன்னைய ரெபேக்கள் சொன்னாங்களா சொல்லலையா, நீ போ, நாங்க உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சுக்கிறோம், அழைச்சுக்கிறோம் சொன்னாங்கல்ல. நான் கேக்குறேன், இவர் இங்க இருந்து லாபான்ட்ட போய், முதல்ல ஒரு 14 வருஷம் இருந்தார். முதல்ல எத்தனை வருஷம் இருந்தாரு, 14 வருஷம் இருந்தார். அப்புறம் ஒரு 6 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம்? இந்த 20 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் ஈசாக்கு, என் புள்ள போய் 20 வருஷம் ஆச்சே, அவன் என்ன ஆனா ஏது ஆனான்னு என்ன செய்யல தெரியல, போய் ஒரு ஆள் பார்த்துட்டு வாங்கன்னு என்னைக்காவது ஒரு ஆளை யாரையாவது அனுப்பி வச்சாரா? இந்த 20 வருஷத்துல யாராவது யாக்கோபு தேடி வந்தாங்களா சொல்லுங்க? இந்த 20 வருஷத்துல யாராவது தேடி வந்தாங்களா? அப்ப அனுப்பி விட வேண்டிய அவசியம் கிடையாது, அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது ஒரு நிறைவேற்றப்படாத வாக்குறுதி, பொய்யானன்னு சொல்ல மாட்டேன், அது பொய்யான வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன செய்யப்படாத வாக்குறுதி, நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. நாங்க உன்னை அழைப்பித்துக் கொள்கிறோம், ஏசாவினுடைய கோபம் மாறின உடனே உன்னை செஞ்சுக்கிறோம், அழைப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த வாக்கு தத்தம், அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவே இல்லை. நான் கேக்குறேன், யாக்கோபு திரும்பி வரும்போது ஏசா கோபமா இருந்தாரா, கோபம் தணிந்தவரா இருந்தாரா? அப்ப கோபம் தணிஞ்சிருந்துச்சா இல்லையா? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கணுமா வேணாமா? ஏசாதான் கோபம் தணிஞ்சிருச்சே, யாக்கோபு பிள்ளை போனானே, சின்னவன் போனானே, என்ன ஆச்சு ஏதாச்சு விசாரிப்போம், அழைப்பித்துக் கொள்வோம், என்னைக்காவது யாரையாவது அனுப்புனாங்களா? ஏன்னா ரெபேக்காலே அனுப்பணும்னு நினைச்சாலும் யாரை மீறி அனுப்ப முடியாது. ஏன்னா யூத பாரம்பரியத்தின்படி அங்க கணவன் தான் அதிகாரமுடையவர், அவர் சொல்றதை என்ன செய்ய முடியாது, மாறி எதுவும் என்ன செய்ய முடியாது. அப்ப அனுப்பி விட வேண்டிய அவசியம் கிடையாது. அனுப்பிவிடும் போது ஒரு நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. அனுப்பப்படுகிறதும் ஒரு நுகத்தடியான தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார். அனுப்பப்படும் போது சாப்பாடு கொடுத்து விடல, அடுத்த வேளை சாப்பாடு கொடுக்கல, அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்கல, வஸ்திரம் கொடுக்கல, ஒரு கழுதை கொடுக்கல, ஒரு வேலைக்காரனை துணைக்கு அனுப்பல. அவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேசத்தின் மத்தியில நடந்து போகிறார். சாதாரண தேசம் கிடையாது, கானான் தா சாதாரண தேசம் அல்ல, அது ஏனாக்கீரும் ராட்சதர்களும் இருக்கிற தேசம், கானானியர்கள் குடியிருக்கிற தேசம். யாக்கோபுக்கு ஏதாவது நடந்தால் கூட அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அவரே சொல்றாரு, நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி அப்படின்னு சொல்றாரு. 20வது வசனம் திருப்பி வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம்.
நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஜீவனுள்ள விதமா வாசிக்கணும். சரியா, நல்ல போல்டா வாசிக்கும் பார்க்கலாம். வெரி குட். அப்பொழுது யாக்கோபு தேவரீனோட இருந்து, நான் போகிற இந்த வழியில என்னை, என்ன போறப்ப அவருக்கு பயமா இருக்கு, எல்லா ராட்சதர்களா இருக்கிறாங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனம், அந்த ஜனம் கானானியர்கள் குடியிருக்கிற ஜாதி, வரைமுறை தெரியாத நபர்கள், போகிற வழியில என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க. அப்படிலாம் அனுப்பிவிடப்பட்ட இரவு இருக்கிறது, அனுப்பிவிடப்பட்ட அனுபவங்கள் இருக்கா? அனுப்பிவிடப்பட்ட அனுபவம், அனுப்பி விடுறாங்க, நிறைவேற்றப்படாத வாக்குறுதி வந்துரு. நான் உங்களுக்கு திரும்ப அது நல்லா விளங்கணுங்கிறதுனால திருப்பி திருப்பி சொல்றேன். சரியா, நிறைவேற்றப்படாத வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாடு கொடுக்கல, ஆடை கொடுக்கல, வழிக்கு ஒரு கழுதை இல்லை, கையில ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கு. கையில என்ன இருக்கு? ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு கை தடி மட்டும்தான் கையில இருக்கிறது. கையில இருக்கிறது அவங்க அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. என்ன கொடுத்து விட்டுருக்காங்க? எண்ணெய். என்ன அந்த கற்பாறையின் மேல ஏதோ ஊற்றுனாராம், எண்ணெயை ஊற்றுனா இருக்கா? அது எண்ணெய் எதுக்கு கொடுத்து விடுவாங்கன்னா, நீண்ட தூரம் நடக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வழியில நைட்லாம் நடக்கணும் இல்லையா, நைட்லாம் நடக்கணும் இல்லையா, நடக்கிறப்ப விளக்கு வேணும் இல்ல. அந்த நம்ம ஊர் பழைய காலத்துல அரிக்கேன் விளக்கு பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இருக்கும், அதுல எண்ணெய் இருக்கும், மேல விளக்கு இருக்கும், ஒரு தட்டு மாதிரி வச்சு மேல விளக்கு இருக்கும். அந்த விளக்கு மங்கி எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே இருந்து எண்ணெய் எண்ணெய் செஞ்சுக்கிடுவாங்க, அதுல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கிட்டு அப்படியே போவாங்க. ரொம்ப தூரம் நடந்து கால் வெடிச்சிருச்சு, புண்ணாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து காலில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பூசிக்கிடுவாங்க, மருந்துக்கு போட்டுக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு உணர்ச்சி வசத்துல அந்த எண்ணெயை எடுத்து எது மேல ஊத்தி விட்டாரு, கார்ட்டூன் மேல ஊத்தி விட்டார். இப்ப அதுவும் இல்லை, மிச்சம் பத்து நாள் எப்படி நடந்தாருனே தெரியல. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இரவு எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு? யாக்கோபுக்கு படுக்கிறதுக்கு ஒரு தலையணம் கிடையாது, போர்த்திக்குள்ள அந்த பணியில, இஸ்ரவேல்ல இரவு முழுவதும் கடுமையான பனி பொழிவு இருக்கும், கடுமையான பனி பொழிவு. அந்த இரவுல அந்த கல்ல தலைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டுகிற போது அந்த இரவு அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு அனுபவப்பட்ட இரவு இருக்கா? அனுப்பிவிடப்பட்ட அந்த இரவுல அடுத்த நாள் என்ன செய்ய போறோன்னு தெரியாம அந்த இரவுல கையை தலைக்கு வைத்துக் கொண்டு கண்கள்ல நீர் சொரிய 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 அடுத்து என்ன செய்வோன்னு தெரியாம இருதயம் முழுவதும் கேள்விகளோடு வியாகுலத்தோடு படுத்திருந்த இரவு, பிரச்சனைகள் மத்தியில அடுத்த நாள் காலை எப்படி விடியுமோ என்ன நடக்குமோன்னு தெரியாம அழுது கொண்டு நீர் சொரிய சொரிய கண்கள்ல நீர் சொரிய படுத்திருந்த இரவுகள், எத்தனை பேர் அப்படி அனுபவப்பட்டிருக்கீங்க? அதேதான் யாக்கோபு. இப்படி ஒரு இரவை இதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அனுபவிச்சிருக்கவே மாட்டார். யாக்கோபுடைய சூழல் தான். இப்ப கூட யாக்கோபு என்ன சொல்றாருன்னு, ஆண்டவர்கிட்ட, நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி, அப்படிதான் சொல்றார். இவருடைய நம்பிக்கை என்னன்னா, நான் போறேன், நான் போன பிறகு போற வரைக்கும் என்னைய பாதுகாப்பு கொடுங்க, நான் போன பிறகு யார் பாத்துக்கிடுவா? எங்க மாமா சொல்லுங்க, அவர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. நான் போன பிறகு எங்க மாமா லாபான் பாத்துக்குருவாரு, நான் போற வரைக்கும் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு கொடுங்க, பாதியத்தான் ஆண்டவர் கையில கொடுக்குறாரு. அப்படிலாம் பாத்திருக்கீங்களா, நிறைய பேர் செய்யும், ஆண்டவரை இதை மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா, பாதியை மட்டும் கையில கொடுக்குற, ஆண்டவர் இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க, மத்ததை என்ன செஞ்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி இவர் சொல்ற வார்த்தை, போகிற வழியில என்ன என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க, போன பிறகு யார் பாத்துக்குருவா? எங்க மாமா லாபான் பாத்துக்குருவார். ஆனா யாக்கோபுக்கு தெரியல, லாபான் எத்தன் கிடையாது, அவன் எத்தனுக்கு எத்தன், அவன் எப்படி ஆளுன்னு இவருக்கு என்ன செய்யல, இது வரைக்கும் தெரியல. அனுப்பிவிடப்படுகிறார், நிறைவேற்றப்படாத வாக்குறுதி, கால்நடையாய் அனுப்பிவிடப்படுகிறார், அடுத்த வேளை சாப்பிடுகிறதுக்கு சாப்பாடு கிடையாது, ஆடை கிடையாது, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இப்ப யாக்கோபு நடந்து போகிறார். சரி, நடந்து போறப்ப இவர் அந்த யோர்தானை கடந்துதான் எங்க போகணும், பதானாராமுக்கு போகணும். எந்த ஆற்றை கடந்து போகணும், யோர்தானை கடந்துதான் பதானாராமுக்கு போகணும். இப்ப எபிரேய பாஷையில யோர்தான் அப்படின்னு சொன்னா மரணம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எபிரேய பாஷையில யோர்தானா என்ன அர்த்தம்? மரணம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவர் யோர்தான் ஆற்றை பாக்குற போது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா அவருக்கு நல்லா தெரியும் யோர்தானா என்ன அர்த்தம், மரணம்னு நல்லா தெரியும் இல்லையா.
இப்ப யோர்தான கடந்து போனோம் அப்படின்னா இவர் யோர்தானுக்குள்ள யோர்தான பார்க்கிற போது இவருக்கு எது கண்ணுக்கு தெரியுது? மரணம் கண்ணுக்கு தெரியுது. நல்லா யோசிச்சு பாருங்க, கோலும் கையுமாய், வெறும் கையில கோல் தான் நிக்க இருக்கு. அந்த யோர்தான் கரையில நிக்கிறப்ப கையில என்னதான் இருக்கு? கோல் மட்டும்தான் இருக்கு. யோர்தான் கரை புரண்டு ஓடுது. இப்ப யோர்தான கடந்து ஆக வேணும். ஏதாவது உள்ள நடந்துச்சுன்னா மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம். உதவிக்கு எந்த ஆளு என்ன இல்ல, இல்ல இல்ல. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு மரணத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு டெட் எண்டுக்குள்ள பிரவேசிக்கிற சூழல். இத்தனை ஆண்டு காலம், நல்ல கவனிங்க, இத்தனை வருஷம் யாக்கோபுக்கு இருந்த எல்லா கானானை குறித்த விருப்பங்களும், இந்த கானான்ல இப்படி இருக்கணும், இது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின தேசம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், என்னுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், எங்க தாத்தாவுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, எங்க அப்பாவுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, எப்படி ஆகிலும் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தர் இதை கொடுப்பாரு, இந்த தேசத்துல இப்படி பட்டணங்களை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி ஏராளமான கனவுகள் இருந்துச்சு பாருங்க கானானை குறித்து. எல்லா கனவுகளும் இப்ப தரைமட்டமாக ஆரம்பிக்கிறது, எல்லா தரிசனங்களும் முற்றுக்கு வருகிறது, கானானை குறித்த அத்தனை கனாக்களும் விருப்பங்களும் முடிவுக்கு வருகிறது. எல்லாம் ஃபினிஷ். ஏன்னா இப்ப கானானை விட்டு அவர் என்ன செய்ய போறாரு? வெளியே போக போறார். யோர்தான கடந்த என்ன செஞ்சிருவார்? கானானை விட்டு வெளியில போயிருவார். அத்தனை கனாக்களும் அத்தனை கனவுகளும் முற்றுக்கு வருகிறது. அந்த யோர்தானையும் என்ன செய்யறாரு? கடக்கிறார். ஒரு மரணத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போன்ற ஒரு அனுபவம், அனுபவம். சரி, உள்ள போய் யோர்தான கடந்தாச்சு. இப்ப யார்ட்ட போன? சொல்லுங்க, யார்ட்ட போன? லாபான்ட்ட. லாபான் அப்படின்னா மூணு அர்த்தம் இருக்கு, மூணு அர்த்தம். சரியா, நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வரிசையை சொல்றேன். மூணு அர்த்தம் இருக்கு லாபான் அப்படின்னா. முதல்ல ஒயிட், வெள்ளை நிறம்னு சொல்றோம்ல, வெள்ளை ஆங்கிலத்தில் ஒயிட். அடுத்து பிரிட்டில் அப்படின்னா, பிரிட்டில் BRITTLE அப்படின்னா லகுவா உடையக்கூடிய, லேசான மிருதுவான, இப்படின்னா அப்படியே உடஞ்சிரும் பாருங்க, அதை பிரிட்டில்னு சொல்லுவாங்க. லகுவாக உடையக்கூடிய பிரிட்டில். இன்னொன்னு மூணாவது ஷைனிங், பிரகாசிக்கிற. லாபான் அப்படின்னா பிரகாசிக்கிற. திருப்பி தமிழ்ல சொல்றேன் வரிசையா, வெள்ளை, அடுத்து லகுவாக உடையக்கூடிய, அடுத்தது பிரகாசிக்கிற. மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன், வெள்ளை, அடுத்தது லகுவாக உடையக்கூடிய, அடுத்தது பிரகாசிக்கிற. மீண்டும் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. முதல்ல லாபான என்ன அர்த்தம்? வெள்ளை. அடுத்து லகுவாக உடையக்கூடிய, அடுத்து பிரகாசிக்கிற. இப்ப லாபான் உலகத்தின் பார்வையில எப்படி ஆளுனா, வெள்ள மனசுக்காரரு. உலகத்தின் பார்வையில எப்படி ஆளு? வெள்ள மனசுக்காரரு. ஆனா நிஜத்துல அப்படி கிடையாது. அப்படி ஆளெல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்ப யாக்கோபு யார் கையில போய் சிக்கிறாருன்னா, உலகத்தின் பார்வையில லாபான் வெள்ள மனசுக்காரன். யாக்கோபு போய் எதுவும் லாபான பத்தி என்ன செய்ய முடியாது, வெளிய சொல்ல முடியாது. என்னப்பா உங்க மாமா ரொம்ப வெள்ள மனசுக்காரர் இருப்பா, அவரை பத்தி எல்லாம் தப்பா என்ன செய்யாத, பேசாத, சொல்லுவாங்களா? அடுத்து என்ன அர்த்தம் லாபான்? உங்க மாமா ரொம்ப லகுன மனசுப்பா அவருக்கு, இப்படின்னாக்குள்ள உடஞ்சிருவாருப்பா, அவரை போய் என்னப்பா தப்பா சொல்றேன். அடுத்து என்னது? உங்க மாமா இந்த ஊர்ல பெரிய மனுஷன்பா, அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசு. யார பேசுறதுன்னு இல்லையா, யார் யார சொல்றதுன்னு இல்லையா, அவ்வளவு அனுபவப்படுறீங்களா? எப்படி ஆள்கிட்ட போய் யாக்கோபு சிக்கிறார் பாருங்க, அவ்வளவு அனுபவப்படுறீங்களா? நீங்க வெளியே சொல்லவே முடியாது. பெரிய ஆளா இருப்பாங்க சொசைட்டில, அல்லது சபைக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்தானத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய அந்தஸ்துல இருப்பாங்க. வெளியவும் உங்களால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஊழியத்துல பண்ற அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது, பாத்திருக்கீங்களா? வெளியவும் தலைவர்களா இருப்பாங்க, வெளியவும் சொல்ல முடியாது. வெளியே சொன்னா அவரா, அவர் மாதிரி முடியுமா அப்படிம்பாங்க. நீங்க அட்டாவது அவர் ஒரு பிரச்சனையை, உங்க பிரச்சனையை புலம்பணும்னு போவீங்க, அவர் சொல்லுவார் அவரை மாதிரி முடியுமா அப்படிம்பாரு.
பாத்துருக்கீங்களா? யாக்கோபு எப்படி ஆள்கிட்ட போய் சீக்கிரம் பாருங்க. அனுப்பிவிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அனுப்பிவிடப்பட்டிருக்கிறார். நிறைவேற்றப்படாத வாக்குறுதி, நிறைவேற்றப்படாத வாக்குறுதி. உணவு கொடுக்கப்படல, ஆடை கொடுக்கப்படல, வாகனம் கழுத ஒண்ணு கூட என்ன செய்யப்படல, ஒரு ஒட்டகம் ஒன்னும் கொடுக்கப்படல. துணைக்கு ஆள் கிடையாது, போகிற வழியில பயத்தோட நடந்து வர்றான், சாப்பாடு இல்லாம நடந்து போகிறான், ஆடை இல்லாம வஸ்திரம் இல்லாம நடந்து போகிறான். எதிர்க்க யோர்தான் வருகிறது, மரணத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. எதுக்குள்ள போற மாதிரி இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி, மரணத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கிறது. சரி, போற இடத்துலயாவது ஏதாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா, போய் சிக்கிறாலும் எப்படி ஆளா இருக்கிறான், எத்தனுக்கு எத்தனா இருக்கிறான். போய் சேருகிற தேசம் பதானாராம், ஒரு நுகத்தடியான தேசம். உள்ள போனா என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது, வெளியே வர முடியாது. அந்த பதானாராமில் யாக்கோபு கிட்டத்தட்ட முதல்ல 14 வருஷம் அவர் அனுபவித்த பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை பிரதர். அவர் அனுபவித்த பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இப்ப நேரம் கவனிங்க, வரிசையா சொல்றேன். யாக்கோபு உள்ள போயிட்டார்ல, 16 போயிட்டார்ல. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு. எத்தனை மாசம் ஆச்சு? ஒரு மாசம் ஆச்சு. இவருக்கு என்ன நினைப்பு இருக்கும்? எங்க அம்மா சொன்னாங்க, நீ போ, நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஆள் அனுப்பி உன்னை என்ன செஞ்சுக்கிறோம், அழைச்சுக்கிறோம்னு சொன்னாங்க. எப்படியாவது பேசி, எங்க அம்மா அப்பாட்ட பேசி என்ன செஞ்சிருவாங்க, ஒரு ஆள் என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு அனுப்பிடுவாங்க, நாளைக்கு அனுப்பிடுவாங்க. ஏன் இன்னும் அனுப்பல? ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க, ஏதாவது மயிர் கத்திரிக்கிற வேலை இருக்கும் ஆடுகளை, இல்லைன்னா விவசாயத்துல ஏதோ அறுவடை இருந்திருக்கும், அது இருந்திருக்கும். ஆமா, இந்த மாசம் தானே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இது நடத்தணும். அவங்க சொன்னாங்கல்ல செஞ்சிருவாங்க, இப்ப செஞ்சிருவாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். இப்ப நடந்துரும், இப்ப நடந்துரும்னு எத்தனை நாட்கள் யாக்கோபு காத்து கொண்டு இருந்திருப்பா? இவ்வளவு காத்திருந்த அனுபவம் இருக்கா? அவங்க சொன்னாங்களே இப்படி செஞ்சிருவாங்க, பெரிய மனுஷங்க, வாக்கு கொடுத்தது என்ன செய்வாங்க, காப்பாத்துவாங்க. இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும். எத்தனை நாட்கள் யாக்கோபு காத்து கொண்டிருந்திருப்பா? யோசிச்சு பாருங்க. வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவாங்கன்னு சொல்லி காத்திருந்த நாட்கள், தருணங்கள், சொன்ன வாக்கு, கொடுக்கப்பட்ட வாக்கு எப்படியும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி காத்திருந்த தருணங்கள் எத்தனை இருந்திருக்கும் யாக்கோபு? சரி, இப்ப கொஞ்ச நாள் ஆன உடனே யாக்கோபு லாபான்ட்ட கேக்குறாரு, நான் உடைய குமாரத்தி ஆகிய ராகேல நான் என்ன செய்ய வேண்டும், திருமணம் செய்யணும்னு கேக்குறாரு. பொதுவா இஸ்ரவேல்ல என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல்ல முறைமை என்னன்னு சொல்லிடுறேன். முறைமை என்னன்னா, ஒரு மணமகன் ஒரு மாப்பிள்ள பையன் வச்சுக்கிறேன், ஒரு மாப்பிள்ள பையன் ஒரு பொண்ணை திருமணம் செய்யணும்னா முதல்ல அந்த பொண்ணுடைய அப்பாட்ட போகணும். யார்கிட்ட போகணும்? அப்பாட்ட போகணும். இப்பெல்லாம் அப்பாட்ட போக மாட்டாங்க, டைரக்டா பொண்ணுட்டே போயிடறாங்க இல்லையா? அங்க எப்படி முறை என்னன்னா, யார்கிட்ட போகணும்? முதல்ல அப்பாட்ட போகணும். அப்பாட்ட போய் அவங்க அந்த பொண்ணுடைய அப்பாட்ட போய் சொல்லணும், உங்க மகளை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், திருமணம் செய்ய விரும்புகிறேன். அப்பா என்ன செய்வார்னா, உடனே அப்படியா, சரி ஓகே, நீ எனக்கு வந்து ஒரு உத்தரவாத கரையம் கொடு. என்ன கொடு? ஒரு உத்தரவாத கரையம் கொடுன்னு ஒரு கரையம் வெள்ளி காசு, 50 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. எத்தனை வெள்ளிக்காசு? 50 வெள்ளிக்காசு. என்ன லேவி ராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண்மகனுக்கு எத்தனை வெள்ளிக்காசு மதிப்பு? 50 வெள்ளிக்காசு மதிப்பு. அப்ப 50 வெள்ளிக்காசு வாங்கிடுவார், வாங்கி தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்துட்டு அந்த மகள்கிட்ட சொல்லுவார், இவன் வர்ற வரைக்கும் இந்த வெள்ளிக்காசு நீ என்ன செய்யணும், பத்திரமா வச்சிருக்கணும். அந்த வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை கூட இவன் என்ன செஞ்சிடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சிருக்கணும். டெய்லி எண்ணுவாங்களாம், காலையில ஒரு தடவை எண்ணுவாங்களாம், நைட் ஒரு தடவை எண்ணுவாங்களாம், பத்திரமா எண்ணி என்ன செய்யணும், வச்சிருக்கணும். இயேசு ஒரு ஓமையை சொன்னார் இல்லையா, ஒரு கன்னிகை ஒரு வெள்ளிக்காசை தொலைச்ச உடனே இரவோடு இரவா விளக்கை கொளுத்தி அதை என்ன செய்தாலாம், அதையும் காலையில விடிஞ்ச பிறகு தேடக்கூடாது, வீட்டுக்குள்ளதான கிடக்கு. ஏன் தேடினால்னா, மணவாளன் இந்த இரவுல வந்துட்டா என்னட்ட கேட்பாரு, நான் கொடுத்த வெள்ளிக்காசு எங்கன்னு கேட்பாரு. வெள்ளிக்காசு இல்லாம நின்னா அது எனக்கு பெருத்த அவமானம். அவர் சொல்லிடுவாரு, நீ அப்ப எனக்காக உண்மையா இல்ல, எனக்காக காத்திருக்கல, நான் உன்னிடத்துல ஒப்புவித்ததை நீ என்ன செய்யல, கடைசி வரைக்கும் காத்திருக்கல, பாதுகாக்கல, அப்ப நீ எனக்கு வேண்டாம்னு சொல்றதுக்கு மணவாளனுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. அதனாலதான் இரவோடு இரவா என்ன செஞ்சாலும் அதை விளக்கு கொளுத்தி தேடுறான். அந்த காசை வாங்கி கொடுத்துருவான், தகப்பன் வாங்கி மகள்கிட்ட கொடுத்துட்டு
அந்த மன மாப்பிள்ள பையிட்ட சொல்லுவாரு, சரி உனக்கு 7 வருஷம் டைம். எத்தனை வருஷம் டைம்? 7 வருஷம் உனக்கு அவகாசம். நீ போய் வேலை பாரு, எங்கேயாவது போய் என்ன செய்ய, வேலை பார்த்து நீயும் என்னுடைய மகளும், அதாவது மணமகனும் அந்த மணவாட்டியும் சேர்ந்து வாழ்றதுக்கு எல்லா அந்த வீடு வாசல் நிலம் கரை ஆடு மாடு மிருக ஜீவன் வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் சம்பாதிக்கணும். இவர் வந்து சம்பாதிக்கணும். 7 வருஷத்துக்குள்ள நீ என்ன செஞ்சிடணும், எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வா. வந்த பிறகு நான் வந்து அதெல்லாம் என்ன செய்வேன், பார்ப்பேன். பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னா உனக்கு என்னுடைய மகளை என்ன செய்து கொடுத்துருவேன், திருமணம் செஞ்சு கொடுத்துருவேன். அது வரைக்கும் இவள் உனக்கென்று நிச்சயிக்கப்பட்டு என்ன செய்வாள், காத்திருப்பாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் முறை, இதான் முறை. இப்பதான் இப்ப நமக்கு அதான் நடக்குது இல்லையா. இயேசு நமக்காக சிலுவையில, மணவாட்டியாகிய நமக்காக சிலுவையில பிதாவுக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். எதை செலுத்திட்டாரு? கிரயத்தை செலுத்திட்டார். செலுத்திட்டு போகும்போது சொன்னாரா, ஜீசுவிட்ட சொன்னாரா, நான் போகிறது நல்லது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது, அவைகளில் ஒன்றை நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய போறனா? இப்ப எதுக்கு போயிருக்கிறாரு அவரு, வாசஸ்தலத்தை என்ன செய்யறதுக்கு போயிருக்கிறாரா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதனாலதான் அழுத்தி கேட்கிறேன். என்ன செய்ய போறாரா, என்ன செய்ய போறாரா? ஆயத்தப்படுத்த போறார். ஆயத்தப்படுத்தி முடிச்ச உடனே வந்து மணவாட்டியாகிய சபையை என்ன செய்வாரா, நம்மளை அழைத்து கொண்டு போய் அந்த வாசஸ்தலத்தில் அவரோடு கூட நாம் வசிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. சர்வத்தையும் ஒரே வார்த்தையில சிருஷ்டித்தவர், இந்த பூமி அனைத்தையும் எதுல சிருஷ்டித்தவர், ஒரே வார்த்தையில சிருஷ்டித்தவர். யோசிச்சு பாருங்க, எத்தனை கடல், வேம்பார் கடலை யோசிங்க, ராமேஸ்வரம் கடலை போய் யோசிங்க, கன்னியாகுமரியில கடலை யோசிங்க, அமெரிக்கால பசிபிக் பெருங்கடலை யோசிங்க, அட்லாண்டிக் பெருங்கடலை யோசிங்க, இந்திய பெருங்கடலை யோசிங்க, எவ்வளவு கடல், மலை எத்தனை மலை, ஊட்டியை பாருங்க, கொடைக்கானல் நினைங்க, எத்தனை மலைகள், எத்தனை மலைகள், இமயமலை ஆல்ஸ் மலைன்னு எவ்வளவு எவ்வளவு காரியங்கள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு இத்தனையும் ஒரே வார்த்தையில சிருஷ்டித்தவர். அவரால ஒரே வார்த்தையில என்ன செய்ய முடியும், சிருஷ்டிக்க முடியும். சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால தாங்குகிறவர். ஆனா நமக்கு வாசஸ்தலத்தை ஒரே வார்த்தையில சிருஷ்டிக்கலையாங்க, பார்த்து பார்த்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரா. அல்லேலூயா. அவரால ஒரே வார்த்தையில வாசஸ்தலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அவரு ஒரே வார்த்தையிலேயே இவ்வளவு உண்டாக்க முடியும்னா அவர் பார்த்து பார்த்து ஆயத்தப்படுத்துகிற காரியம் எவ்வளவு விசேஷித்த விதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில சிருஷ்டிக்கிறதே இப்படி இருந்தா அவர் உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து அந்த வார்த்தையை பாருங்க, ஆயத்தப்படுத்துறாரா, என்ன செய்யறாரா, ஆயத்தப்படுத்துறதுனா எவ்வளவு காரியம் இருக்கும், யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. பரலோகம் சாதாரணமானதல்ல, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப என்னன்னா யாக்கோபு வந்து கேட்கிறார், யாக்கோபு வந்து கேட்கிறார், உங்களுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு லாபான்ட்ட கேட்கிறார். ஓகே, திருமணம் செஞ்சு தரேன், நீ என்ன 1 மாசம் வேலை பார்த்துருக்கீ இல்லையா, அதே நான் கிரயமா என்ன செஞ்சுக்கிறேன் வச்சுக்கிறேன், உனக்கு எப்படி நான் சம்பளம் கொடுக்கணும்ல, அதே கிரயமா வச்சுக்கிறேன், ரைட். ஓகே, இப்ப நீ என்ன செய்யறனா, யார்ட்டையோ போய் நீ 7 வருஷம் என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். யாக்கோபு போய் யார்ட்டையோ போய் என்ன செய்யணும், 7 வருஷம் வேலை பார்க்கணும் இல்லையா. நீ போய் ஏன்பா யார்ட்டையோ வேலை பார்க்கற, யார்ட்டையோ எவர்ட்டையோ வேலை பார்க்கறத நீ என்னட்டே என்ன செய்ய, வேலை பார், அதான் உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். நீ போய் வெளியே வேலை பார்க்க வேணாம், ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, லாபானுடைய மருமையை வந்து என்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, வேலை பார்க்கறான், யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதனால வெளியே போய் வேலை செய்ய வேணாம், நீ என்கிட்டயே வேலை செய், உனக்குரிய சம்பளத்தை நான் என்ன செய்யறேன், தர்றேன்னு சொல்றார். சரியா, 7 வருஷம் வேலை பார்க்கிறார். இப்ப லே ராகேல கொடுக்கணும், ராகேலுக்கு பதிலாக யாரு ஏமாற்றி கொடுக்கப்படுறது, லேயால் கொடுக்கப்படுறாங்க. விடிஞ்ச பிறகுதான் விஷயம் தெரியுது. சரி, அடுத்து ராகேலுக்காகவும் எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும், 7 வருஷம் வேலை பார்க்கணும்ல, 7 வருஷம் வேலை பார்க்கணும் இல்லையா. 7 7 14 வருஷம் வேலை பார்த்தாச்சுங்க. நான் கேட்கிறேன், இதே வேலைய வேற யார்கிட்டையாவது அவர் போய் வேலை செஞ்சிருந்தா, வேலை செஞ்சிருந்தா இவர்கிட்ட கையில ஏதாவது மிச்சம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா, ஒரு வீடு ரெண்டு மூணு கழுதைங்க, கொஞ்சம் வேலைக்காரங்க வேலைக்காரிங்க, அல்லது கொஞ்சம் ஆடுகள், ஏதாவது கொஞ்சம். 14 வருஷம் வேலை பார்த்துருக்காருல, 14 வருஷம் வேலை பார்த்துருந்தா ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் மிச்சாடி என்ன செஞ்சிருந்துருக்கணும், இருந்திருக்கணுமா இல்லையா. ஆனா 14 வருஷம் வேலை பார்த்திருக்கார், ஒன்னும் மீதம் இல்லை.
ஒண்ணு பத்து தடவை சம்பளத்தை மாத்திருக்காரான் லாபான். எப்படியாலாம் எத்தனை தடவை மாத்திருக்காரான்? முதல்ல சொல்றாரு, யாக்கோபு ரைட் ஓகே, உனக்கு என்ன சம்பளம் வேணும்? மாமா நான் வந்து ஆடெல்லாம் மேய்க்கிறேன், ஆடெல்லாம் மேய்க்கிறேன், இனிமே இந்த கொஞ்சம் பழுப்பு நிறமா பிறந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அதெல்லாம் இனிமே எனக்கு என்னது சம்பளமா கொடுத்துருங்க. ஓகே ரைட், இனிமே பழுப்பு நிறமா பிறந்தா உனக்கு என்னது சம்பளம். ஓகே இப்போ ஒரு ஆறு மாசம் ஆச்சு, ஏழு மாசம் ஆச்சு, இப்போ குட்டி போட ஆரம்பிக்குது, குட்டி போட ஆரம்பிக்குது, குட்டி போட்டா ஒன்று ரெண்டு எதுவா பிறக்குது, பழுப்பு நிறமா பிறக்குது. உடனே லாபான், அப்படி நான் சொல்லலையே, இந்த மாதிரி பழுப்பா இருக்கும்னு சொன்னேன், அப்படி நான் சொல்லல, ரொம்ப டார்க்கா இருக்கு பாரு, கண்ணங்கரேன்னு பிறந்திருக்கு பாரு, அதுதான் உனக்கு சம்பளம் சொன்னேன். இப்படி நான் சொல்லவே இல்லையே, கண்ணங்கரேன்னு இருந்தாதான் உனக்கு என்னது சம்பளம். நான் இந்த அர்த்தத்துல என்ன செய்யல சொல்லலையே, முதலோட சம்பளத்தை என்ன செஞ்சாச்சு மாத்தியாச்சு. சரி அடுத்து அடுத்து இப்ப ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு கருப்பா பிறந்திருக்கிறத மட்டும் கையில கொடுத்தாச்சு, கையில கொடுத்தாச்சு யாக்கோப் கையில. அடுத்து சரி இனிமே வந்து எனக்கு வந்து புள்ளி உள்ளதா இருந்தா எனக்கு என்ன செய்யுங்க, அதை புள்ள என்கிட்ட கொடுத்துருங்க, அதான் எனக்கு சம்பளம். சரி ரைட் ஓகே, புள்ளி உள்ளதான் இனிமே உனக்கு சம்பளம். அடுத்து குட்டி போடும்போது புள்ளி உள்ளது, இப்படி நான் ஒன்றும் சொல்லலையே புள்ளி உள்ளதா இருக்கணும்னு, நான் புள்ளி இருக்கணும், பழுப்பா இருக்கணும், ஒரு மாதிரி வரி வரியா இருக்கிறது பாரு, அதைத்தான் நான் சொன்னேன், இப்படி ஒன்றும் என்ன செய்யல. அடுத்தும் சம்பளத்தை என்ன செஞ்சாச்சு மாத்தியாச்சு, ஏறக்குறைய பத்து தடவை சம்பளத்தை மாத்தினாங்க. எத்தனை தடவை சம்பளத்தை மாத்தினாங்களா? பத்து தடவை சம்பளத்தை மாத்திய. இந்த ஒன்னு ரெண்டு கிடைக்குதுல, அதையும் என் ஆட்டில் உன்னை காணா, அதை நீ தான் கொடுக்கணும். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, களவு போனதையும் திருடு போனது எல்லாத்தையும் என் கையில என்ன செஞ்சாராம், கரெக்டா வாங்கிட்டாராம். அது எப்படி களவு போச்சுல, ஆட காணாமல, நீ தான் என்ன செய்யணும் கொடுக்கணும். அந்த ஒன்னு ரெண்டு சம்பளம் கொடுத்தேன்ல, குடு, உனக்கு என்னப்பா, எங்க வீட்டுல தானப்பா இருக்க, பேச்சிலேயே சமாளிக்கிறதுல யாரு வல்ல ஆளு, ஏன் எல்லாம் உனக்கு தானப்பா, என் மகள்கள் ரெண்டு பேரும் நீ தான் கல்யாணம் பண்ணிக்க, இங்க தானே இருக்க போற, குடு, உனக்கு என்னதுக்கு ஆடு குடு. இப்படி எல்லாம் பாத்துருக்கீங்களா, ராகேலும் லேயாலும் சொல்றாங்க, அவங்க அப்பாவை பத்தி சொல்ற வார்த்தையை பாருங்க, எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது, அவர் எங்களை விற்று அந்த காசையும் தன்னுடைய வாயிலே போட்டுக்கிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாக்கோபுக்கு முன்னாடியே, யாருக்கு முன்னாடி, யாக்கோபுக்கு முன்னாடியே ராகேலையும் லேயாலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு யார்ட்டையும் காசு வாங்கிட்டாரு. ஐம்பது ஐம்பது வெள்ளிச்சேக்கல், மொத்தம் எத்தனை வெள்ளிச்சேக்கல் ஆச்சு அப்ப, நூறு வெள்ளிச்சேக்கலை காசை வாங்கிட்டார். அவங்க வந்து நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம், ரெடி ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு, வாசஸ்தலம்லாம் ரெடி ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா, இல்லை இல்லை இப்ப மயிர் கத்திரிக்கிற வேலை இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சுக்கிட்டோம், அடுத்து பார்ப்போம். சரி அது முடிச்சு வந்தோம்னா, இல்லை இல்லை பிள்ளைங்க கொஞ்சம் சோவீனமா இருக்காங்க, கொஞ்சம் பிள்ளைங்க வெறு பெரிய பிள்ளைகள் ஆகிட்டோம், அப்புறம் பார்ப்போம். இப்படியே சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் அவனுக்கு கல்யாணமும் என்ன செஞ்சு கொடுக்கலையா, பண்ணி கொடுக்கலையா. இப்ப ராயலுக்கு லேயாலுக்கு என்ன வருத்தம்னா, கல்யாணம் பண்ணாது இருக்கட்டும், அந்த ஐம்பது வெள்ளிச்சேக்கல் எங்களுக்கு ஆளுக்கு வாங்கினார்ல, அதை முறப்பிரகாரம் யார் கையில தான் கொடுக்கணும் சொல்லுங்க, பொண்ணு கையில தான் கொடுக்கணும், அந்த காசியாவது எங்க கையில கொடுத்துருக்கணும்ல, அதையும் என்ன செஞ்சுக்கிட்டாராம், வாயில போட்டார். எப்படி ஆள் பாருங்க லாபம், யாக்கோவுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ஆனா வெளியே சொல்ல முடியாது, யாக்கோவு பிரச்சனையே என்னன்னா, இது யார்ட்டையும் வெளியே என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. என்ன வெளியே சொன்னா உலகத்தின் பார்வையில எப்படி மனசுக்காரர் லாபானு, வெள்ள மனசுக்காரர் இப்படின்றதுக்குள்ள லேசா அப்படின்னாலும் என்ன செஞ்சிருவாரு மனசு அப்படியே உடஞ்சிராள், உடஞ்சிராள், ரொம்ப பெரிய மனுஷன். பதினான்கு வருஷங்க அந்த நுகத்தடிக்குள்ள யாக்கோபு பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. தேவன் யான், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் அப்படி சொல்லல, நிறைய இடங்களில் யாக்கோபு ஆபிரகாமை விட ஈசாக்கோட யாக்கோபு ஹைலைட் பண்ணுவார். என்ன பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, பதினாலு வருஷம், பதினாலு வருஷம் அந்த நுகத்தடிக்குள்ள இருந்து, அதாவது முறை என்ன, நுகத்தடிக்குள்ள போயிட்டா யாராவது வந்து அந்த கட்டை என்ன செய்யணும் அவிழ்க்கணும், இல்லைன்னா அந்த அந்த நுகத்தடிவை என்ன செய்யணும் உடைக்கணும் இல்லையா, நுகத்தடிவை என்ன செய்யணும் உடைக்கணும். தன்னிச்சையா அவரா என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது, முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, யாக்கோபினுடைய அந்த நுகத்தடிய தகப்பன் ஈசாக்கு உடைக்க முன் வரலங்க, ஒரு ஆள் அனுப்பல, பதினாலு வருஷம் ஆச்சு, என் பிள்ளை யாக்கோபு போனானே, அவன் குத்தமோ குறையோ நிறையோ குறையோ போனானே, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஒரு ஆள் அனுப்பல, ஒரு ஆள் அனுப்பல. நான் கேக்குறேன், ஈசாக்கு ஒரே ஒரு ஆள் அனுப்பி இருந்தாலும் போதும்,
அங்க எல்லா வாசஸ்தலங்களும் என்ன இருக்கு? ரெடியா இருக்கு. நீங்க வாழ மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க அனுப்பி விடுங்க. எங்க கூட மாப்பிள்ளையும் யாக்கோபியும் பெண் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. எங்கிட்ட இல்லாத சொத்தா நீங்க வச்சிருக்கீங்க, ஈசா கிட்ட இல்லாதா வந்து பாருமையா, எத்தனை ஒட்டங்க, எத்தனை வேலைக்காரங்க, எவ்வளவு ஆட்கள் இருக்காங்க, இங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க, ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஆள் அனுப்பி சொல்லி இருக்கலாம். ஒரு ஆள் அனுப்பப்படல. அந்த நுகத்தடிக்குள்ள இருந்து ஈசாக்கு அவரை வெளியே எடுக்கல, வெளியே எடுக்கல. சரி, அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, யார் அவரு? சதமா சொல்லுங்க, யார் அவரு? சரி, ஏசாவது கோபம் தணிஞ்சிச்சுல, சரி தம்பி போனானே, என்ன ஆச்சு ஏதாச்சு? ஒரு நாள் வேலை, ஒரு ஒரு ரெண்டு ஒரு வேலைக்காரர்கள் அனுப்புவோம். அவரே சொல்றாருல, எனக்கு நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு. சொன்னாரா, சொன்னாரா? அப்ப ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கலாமே, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமே, உதவி கூட செய்வேன். அந்த விசாரிப்பு என்ன, எப்படி இருக்கான், என்ன ஏது, விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க உங்களை. அப்படி விசாரிக்கலாம் ஆட்கள் இல்லாம, தண்ணியா தன் தன்னன் தனியா தனிமையா நின்ற அந்த லோன்லியா நின்ற தருணங்கள்லாம் இருக்கா? உதவி செய்ய வேண்டாம், எதுக்கு கூட ஆட்கள் இல்ல, விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. 14 வருஷம் ஈசாக்கு அந்த நுகத்தடியை உடைக்கல, ஏசா அந்த நுகத்தடியை உடைக்கல, அல்ல கூட இருந்த வேலைக்காரர்களோ வேலைக்காரிகளோ உடைக்கல, தன்னுடைய மாமன் லாபான் அந்த நுகத்தடியில இருந்து வெளியே விடல. மனைவிமார்கள் இத்தனை வருஷம் 14 வருஷம் கஷ்டப்படுறதெல்லாம் ரெண்டு பேரும் யார், ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல அனுப்பி வைங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் இப்படி எல்லாம் சம்பளத்தை மாத்துறீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யல ரெண்டு பேரும் சொல்லல, சொல்லல. மனைவிமார்கள் அந்த நுகத்தடிய உடைக்கல. பிரதர், யார் உடைத்தார்களோ உடைக்கலையோ, கர்த்தரே இறங்கி வந்து யாக்கோபினுடைய நுகத்தடிகளை உடைக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எரேமியா புஸ்தகம் 2:4 வாசியம் இருக்கலாம். எரேமியா புஸ்தகம் 2:4 எரேமியா புஸ்தகம் 2:4 யாக்கோபின் குடும்பத்தாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாக்கோப பார்த்து, யாக்கோபின் வம்சத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 20:20 பூர்வ காலம் துவங்கி நான் உன்னுடைய நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். யாரு யாக்கோபின் நுகத்தடிகளை முடிச்சாங்களோ முறிக்கலையோ, கட்டுகளை அவிழ்த்தாங்களோ அவிக்கலையோ, கர்த்தரே இறங்கி வந்து நுகத்தடிகளை உடைக்க ஆரம்பித்தா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் வந்து நிறைய நுகத்தடிகள் இருக்கு பிரதர், என் மேல நிறைய நுகத்தடிகள் இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல என் மேல நுகத்தடிகள் இருக்கு, மனிதர்களால் நுகத்தடிகள் இருக்கு, ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட என் மேல என்ன இருக்கு, நுகத்தடிகள் இருக்கு பிரதர். நீங்க சொல்லலாம், நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க பிரதர், உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க சிஸ்டர். யார் உங்களுடைய நுகத்தடிகளை உடைக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தரே உங்களுடைய நுகத்தடிகளை உடைக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அவர் உங்களுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து உங்களை வெளியே எடுக்கிறதற்கு போதுமானவர். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை இறங்கி வந்து உடைக்க ஆரம்பிச்சார். நிறைய காரியங்களை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்படி செய்ய லாபான் சம்பளத்தை மாத்திரம், அதை மாத்திரம் கவலைப்படாத, அதெல்லாம் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, யோசிக்காத, இப்படி செய்ய அப்படி செய்ய, ஆடுகளுக்கு முன்னாடி தொட்டியை இப்படி கட்டு, ஆடுகளை இப்படி நிறுத்து, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி கர்த்தரே இறங்கி வந்து காரியங்களை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். அதே 31:10 வாசியம் பார்க்கலாம், 31:10 ஆடுகள் பொழியும் காலத்திலே, நான் கண்ட சொப்பனத்தில் சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் யாக்கோபுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முந்தின அதிகாரம் வாசியம் பார்க்கலாம், 30:37 வாசியம் பார்க்கலாம், 30:37 பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு, அப்படின்னா இணை சேருவதுண்டு,
அப்பு ஆடுகள் ஆடுகள் அந்த கொப்புளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் பொழிந்தபடியால் அவைகள் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளாவான்ட்ட யாக்கோபு கேக்குறாரு, இத்தனை வருஷம் ஊமச்சாமியா பேசியும் பேசாம அப்படிலாம் இருந்தார், இப்ப கரெக்டா தெளிவா பேசுறார், தெளிவா பேசுறார், இங்க பாருங்க அதெல்லாம் விட்டுலாம், முதல்ல கலப்பு நிறம் நீங்க, அப்புறம் புள்ளி நீங்க, அப்புறம் வரி நீங்க, அப்புறம் இந்த கலப்பு தான் நீங்க, அந்த கலப்பு தான் நீங்க, இதெல்லாம் விட்டுலாம், கலப்பா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்தே வச்சுக்கிறோம், கலப்பா இருக்கணும், வரியா இருக்கணும், புள்ளியா இருக்கணும், எப்படி இருக்கணும், கலப்பா இருக்கணும், வரியா இருக்கணும், அப்புறம் என்ன இருக்கணும், புள்ளியா இருக்கணும், அதான் சம்பளம், ஓகேயா, திருஷ்டாந்தரமா, ஓகேயா, ரைட், ஓகே, சம்பளம் சொல்லியாச்சு. பாண்டவர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்குறார், பாருங்க நீ போய் என்ன பண்ணு, தரிசனத்துல அதெல்லாம் காட்டுறா, பாருங்க இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு என்ன செய்யறாரு, கற்றுக் கொடுக்குறா, பாருங்க யாக்கோபுட்ட ஆண்டவர் சொல்றாரு, போய் மரப்பட்டைய உரி, மரப்பட்டை பொதுவா என்ன இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா, ப்ரௌனிஷா இருக்கும் இல்லையா, அரக்கு கலர்ல இருக்கு இல்லையா, அதை எடை எடைய என்ன செய்யி, கீறி விடு, உள்ள இருக்கிற வெண்மை தோன்றும்படி, உள்ள அந்த மரப்பட்டையிலேசு அப்படி கீறினீங்கன்னா உள்ள என்ன நிறம் இருக்கும், வெள்ளக்கர வெள்ள நிறம் தெரியும் இல்லையா, அந்த வெள்ள நிறம் தெரியும்படியே எடை எடைய என்ன செய்ய விடு, கீறி விடு, கீறி விட்டு அதை அந்த தொட்டியில, ஆடு தண்ணி குடிக்க வருகிற தொட்டி இருக்குல்ல, தண்ணி தொட்டி, அந்த கால்வாய் இருக்குல்ல, அந்த கால்வாயில தண்ணியில என்ன செஞ்சு வை, போட்டு வை, அது தண்ணியில கடக்கும் போது ஆடுகள் தண்ணி குடிக்க வரும், பாருங்க தண்ணி குடிக்க வரும்போது இணை சேருவான், ஆடு ஆடு இணை சேரும், அப்ப இந்த ஆடு தன்னுடைய உருவத்தை அந்த தண்ணியில அப்படி பாக்குது, பாருங்க பார்க்கும் போது இந்த ஆடு பிளைனா தான் இருக்கு, இதுல வரியோ புள்ளியோ என்ன இல்ல இல்ல, ஆனா இது தன்னை பார்க்கிற போது இந்த ஆட்டினுடைய உருவம் அந்த தண்ணியில ரெஃப்ளெக்ட் ஆகும்ல, பிரதிபலிக்கும்ல, அதை பார்க்கிறப்ப அது என்ன நினைக்குதான், என் சரீரம் முழுவதும் இந்த மரப்பட்டையில கீறி கீறி கிடக்கலையா, அதையும் சேர்த்து பார்த்துட்டு இந்த என்னுடைய சரீரம் முழுவதும் வரியும் புள்ளியுமா என்ன செய்யுது இருக்குது, என்னோட இணை சேருகிற ஆட்டிலையும் வரியும் புள்ளியுமா என்ன செய்யுது இருக்குது, அப்ப எனக்கு பிறக்க போற குட்டி எல்லாம் எப்படிதான் பிறக்கும், வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், எனக்கு பிறக்க போற குட்டி எல்லாம் வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், எனக்கு பிறக்க போற குட்டி எல்லாம் வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும்னு நினைச்சு நினைச்சு அந்த ஆடு வரியும் புள்ளியுமா உள்ள குட்டியா போட்டுச்சான். அல்லேலூயா. ஒரு ஆட்டினுடைய மனப்பான்மையை மாத்துறார், எதை மாத்தி விடுறாரு, ஒரு ஆட்டினுடைய மனப்பான்மையை மாத்துறார், அந்த ஆட்டினுடைய உடம்புல வரியும் புள்ளியும் ஆக்சுவலா என்ன இல்ல இல்ல, ஆனா அது தண்ணியில பார்க்கும் போது என்ன இருக்கிற மாதிரி தெரியுது, சத்தமா சொல்லுங்க, வரியும் புள்ளி இருக்கிற மாதிரி அதை அப்படியே அந்த ஆடு என்னவும் செய்யுது, சத்தமா சொல்லுங்க, அந்த ஆடு என்ன செய்யுது, இதத்தான், இதுதான் விசுவாசம், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ இந்த தண்ணீர் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கிற போதெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், அதை நீங்க நம்பணும், அதுக்கு பேர் தான் என்னது, அதான் விசுவாசம், அதான் என்னது, விசுவாசம், அப்ப நான் இப்படித்தான் இருக்கிறேன், அது என்னது ஆக்சுவலா, ஆனா சொல்லுங்க ஆக்சுவலா, ஆனா உண்மை என்ன, சரீரத்தில் அது இல்ல, ஆனா இந்த தண்ணிய பாக்குற ஆட்டு ஆடு தண்ணிய பாக்குற போது என்ன நினைக்குது, நான் இப்படித்தான், அதேதான், நீங்க கடன்காரர்களா இருந்தா கூட இந்த வார்த்தை சொல்லுது நீங்க கடன் வாங்க மாட்டீங்க கடன் கொடுப்பீங்கன்னு, இந்த வார்த்தையை நீங்க ஆமானா கடன் கொடுக்கிறவனா தான் இருக்கிறேன், இதுக்கு பேர் என்னது, விசுவாசம், சொல்லுங்க இதுக்கு பேர் என்னது, சத்தமா சொல்லுங்க இதுக்கு பேர் என்னது, அடுத்த அந்த ஆடு என்ன நினைக்குது, எனக்கு பிறக்க போற குட்டி எல்லாம் எப்படிதான் பிறக்கும், சொல்லுங்க வரியும் புள்ளியுமா தான் பிறக்கும், அதுதான் நம்பிக்கை, சொல்லுங்க அதுதான் என்னது, நம்பிக்கை, அப்ப நீங்க என்ன நினைக்கணும், இந்த வார்த்தையை இந்த தண்ணீரை பருகிற போதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும், நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், என் எல்லைகள்ல சமாதானம் இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது, இது விசுவாசம், அடுத்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் நலமாக மாற போகுது, அதுக்கு பேர் என்னது, சத்தமா சொல்லுங்க அதுக்கு பேர் என்னது, நம்பிக்கை, நம்பிக்கை, மூணாவது ஒண்ணு இருக்கு, ஒன்று குருந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே, இப்ப சொல்லுங்க விசுவாசம்னா என்னது, நான் இப்ப எப்படி இருக்கிறேன்,
சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. கடன் வாங்காம இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், சோகமா இருக்கிறேன், என்ன தோணுதோ சொல்லுங்க. நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க நான் கேக்குறேன், ஐஸ்வர்யத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, வியாதியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் கர்த்தரால என்ன செய்யப்பட்டிருப்பாங்க, உங்க எல்லைகள்ல சமாதானம் எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும். இதான் விசுவாசம். நான் இப்படி இருக்கிறேன் இல்லைனாலும் என்ன செய்யணும், இருக்கிறேன் இருக்கிறேன் அதை நீங்க நம்பணும். சரியா, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்றதுதான் எது, எப்படி இருக்கிறீங்கன்னு காட்டுறதுதான் எது. சொல்லுங்க, ஆட்டுக்கு எது காட்டுச்சு, ஆட்டுக்கு எது காட்டுச்சு, அது சரீரத்துல ஒரிஜினலா இல்ல ஆனா இருக்கிற மாதிரி எது காட்டுச்சு, அதே தான் உங்களுக்கு எது காட்டுது, கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான், கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாய். சொல்லுங்க, உண்டாய், உண்டாகுமா, உண்டாய், இருக்கிறது. நான் இப்ப அப்படித்தான் இருக்கிறேன், இல்லை நான் கூட இருக்கிறேன்னு நம்புங்க பிறகு, அதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், இது விசுவாசம். சரியா, அந்த ஆடு நம்புது என் மேல என் சரீரத்துல வரியும் புள்ளியும் ஆக்சுவலா இல்ல, ஆனா தண்ணிய பார்த்த பிறகு எப்படி நம்புது, வரியும் புள்ளியும், வரியும் புள்ளியும் இருக்கிறது, அதான் விசுவாசம். அடுத்து இந்த ஆடு என்ன நினைக்குது, நான் இருக்கிறதுனால என் குட்டிகள் எப்படி இருக்கும், வரியும் புள்ளியுமா, அதான் நம்பிக்கை. எதிர்காலத்துக்கு இருக்கு பாருங்க, அது என்னது, நம்பிக்கை. நீங்க இப்ப கடனே இருந்தாலும் கடன் இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லுங்க, கடன் இல்லைங்க, கர்த்தர் நீ ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், இது விசுவாசம். ஆகையினால இனி ஒரு நாட்கள்ல நான் கடன் வாங்க போறது இல்ல, கடனை என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். இதுக்கு பேர் என்னது, நம்பிக்கை. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது, நம்பிக்கை. மூணாவது ஒண்ணு இருக்கு, மூணாவது, அது பேர் அன்பு. என்னது, நான் இப்ப ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன், அதனால நான் இனி கடன் வாங்க மாட்டேன், என்ன செய்வேன், கடன் கொடுப்பேன். அதே நேரத்துல கர்த்தர் இவைகளை எல்லாம் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலக போக போறது கிடையாது. இதுக்கு பேர் தான் அன்பு. இந்த ஆடு நினைக்குது, நான் வரியும் புள்ளியுமா தான் இருக்கிறேன், அது விசுவாசம். இனிமே என் குட்டிகள்லாம் எப்படி பிறக்கும், வரியும் புள்ளியுமா தான் பறக்கும், அது என்னது, நம்பிக்கை. அது பறந்தாலும் சரி பறக்கலினாலும் சரி என் ஆண்டவரை விட்டு நான் ஒரு நாள் விலக போறது கிடையாது. இது பேர் தான் என்னது, அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும். சரி, அப்ப யாக்கோபுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, இப்படி எல்லாம் செய்ப்பா, அந்த ஆட்டை இப்படி ஆட்டுக்கு முன்னாடி இப்படி கலவை போடு, கொப்பை போடு, இதை பண்ணு, அதை பண்ணு. 40 வருஷம் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி, எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை, தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட, லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல், சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான், தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். இதே வசனத்தை 30-40 நான் புதுமொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், சரியா, கொஞ்சம் புரியும்படியா இருக்கும். மேலும் யாக்கோபு, கவனிங்க, மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார் லாபானின் மந்தைகளில், யார் மந்தையில, லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இவருக்கு வரியும் புள்ளியுமா ஆடு பறக்குதுல, பறந்துருக்குல, அதை புள்ள தனியா நிறுத்திட்டு லாபானுடைய ஆடுகள்ல ஒன்னு ரெண்டு ஏதாவது வரியும் புள்ளியுமா இருக்கும்ல, இந்த ஆடு, இவருடைய ஆடு அந்த வரியும் புள்ளியுமா இருக்கிற ஆட்டையே பார்த்து இருக்கிற மாதிரியே நிறுத்தி வைப்பாராம். இந்த ஆடு எதைய பார்க்கணும், வரியும் புள்ளியுமா இருக்கிற ஆடுகளையே பார்க்கணும், வேற ஆட்டை என்ன செய்ய விடுறது கிடையாது, பார்க்கவே விட கிடையாது. அப்ப இந்த ஆடு எனி டைமும் எதையே பார்க்குது, வரியையும், சொல்லுங்க, வரியையும். அப்ப இது வரியையும் புள்ளியையுமே பார்த்து 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 இது போடுற குட்டியெல்லாம் எப்படியே போட ஆரம்பிச்சிருதான், வரியும் புள்ளியுமாவே போடுதான். தேவன் எப்படியெல்லாம் யாக்கோபுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க, இதைத்தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம்.
நீங்க இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. இது என்ன செய்யுங்க, இது என்னது, சத்தமா சொல்லுங்க, இது என்னது, உங்க பார்வையில படுகிறதெல்லாம் ஆசீர்வாதமானதாகவே இருக்கட்டும் பிரதே. உங்க எதிர்காலத்தை பார்க்கிற போதெல்லாம் நலமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், நன்மைதான் நடக்க போகுது, அப்படியே பாருங்க. எதுக்கெடுத்தாலும் என்னத்த பிரதர் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. என்னானே தெரியல பாஸ்டர், நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது பிரதர். நடக்கிறது கெட்டதா நடக்கல, நீ பாக்குறதெல்லாம் கெட்டதாவே பாக்குற, அதனால உனக்கு நடக்கிறதெல்லாம் எப்படியாவே நடக்குது, கெட்டதாவே நடக்கு. எண்ணம் போல் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எண்ணம் போல் வாழ்வு. சொல்லுங்க, எண்ணம் போல். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை என்ன செய்யும், இருக்கும். இப்ப சொல்லுங்க, இனிமே நீங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்கும் சொல்லப்படாது, சரியா? பக்கத்துல இருக்கின்ற நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என்னானே தெரியல பிரதர், நல்லா சொல்லுங்க. என்னானே தெரியல சிஸ்டர், எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குது பிரதர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கைய தரிசனத்தை நல்லதா பாருங்க பிரதர், எதிர்காலம் சந்தோஷமா தான் மாறப்போகுது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை செழிக்க தான் போகுது, நீங்க சமாதானமா இருக்க தான் போறீங்க, நீங்க இடம் கொண்டு பழுகி பெருகத்தான் போறீங்க. நீங்களே அடைச்சு வச்சாலும் உங்களுடைய கதவுகள் நிற்க போறது கிடையாது, கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை பிளஸ் பண்ண தான் போகிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் அவ்வனமாய் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறவர். ரொம்ப அருமையான ஒரு வசனம், உண்மையான வசனம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். என்னவா நான், நீங்க பழுக பெருகத்தான் போறீங்க, ஏன்னா அது உங்களால அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிறபடி நான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப இப்படி எல்லாம் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒண்ணு ஒன்னா, இதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, யாரு ஹெல்ப் பண்ணலங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நுகத்தடிக்குள்ள இருந்து யாக்கோப வெளியே எடுக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. யாரே இறங்கி வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது? கர்த்தரே இறங்கி வந்து யாக்கோபுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. யாரு வந்து உங்க நுகங்களை அவிழ்க்கிறாங்களோ அவிழ்க்கலையோ, கர்த்தரே இறங்கி வந்து அவிழ்க்க ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆறே வருஷத்துல, எத்தனை வருஷத்துல, 14 வருஷத்துல ஒன்னும் பெருசா சம்பாதிக்கல, வாய் கைக்கு என்னது, வாய்க்கு தான் என்னது, சரியா இருக்கு, ஒன்னும் பெருசா சம்பாதிக்கல, பெருசா சம்பாதிக்கல. ஆனா 14 வருஷம் சம்பாதிக்காதத 6 வருஷத்துல கர்த்தர் 2 பெரும் பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாக கர்த்தர் யாக்கோபி மாற்றினார். பரிவாரம்னா என்ன தெரியுமா? பரிவாரம்னா ராஜாவின் சொத்து. சொல்லுங்க, யாருடைய சொத்து? பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம், தூய தமிழ்ல பரினா குதிரை. சொல்லுவாங்க தெரியுமா, ராஜா தன்னுடைய படைப்பரிவாரங்களோடு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திரீங்களா? ராஜா எப்படி வருவாரா, தன்னுடைய படைப்பரிவாரங்களோடு வந்தார் அப்படின்பாங்க. பரிவாரம்னா ராஜாவுக்கு இருக்கிற சொத்து தான் பரிவாரம், பரிவாரம். இப்ப யாக்கோபுக்கு ஒரு பரிவாரம் கிடையாதான், எத்தனை பரிவாரம் இருந்துச்சா? அப்ப 2 பரிவாரம்னா எத்தனை ராஜாக்களுக்குரிய சொத்து? 2 ராஜாக்களுக்குரிய சொத்து. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க எந்த நுகத்தடியில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்ப ஆரம்பிங்க, விசுவாசிங்க. உங்க மேல இருந்த நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்பட்டுருச்சுன்னு விசுவாசிங்க. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் முறிச்சார்னு விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை நுகத்தடியில இருந்து வெளியே எடுக்கத்தான் போகிறார். இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போக போறது கிடையாது. நீங்க நுகத்தடியை சுமந்த நாட்கள்ல இழந்தவைகளை எல்லாம் 100 கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போதுமானவர். அல்லேலூயா. 14 வருஷம் சம்பாதிக்காதத எத்தனை வருஷத்துல சம்பாதிச்சாரு? 6 வருஷத்துல. 6 வருஷம் கர்த்தரே உடைக்கிறார் பாருங்க. அந்த ஆட்டை எப்படி நிறுத்தணும்னு கூட, என்ன பார்க்கணும் அந்த ஆடு, அதை கூட கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆடு என்ன பார்க்கணும், அதன் நினைவுகள் எப்படி இருக்கணும், அதை மாத்து, நினைவுகளை மாத்து. உன்னுடைய எண்ணங்கள் மாறிட்டா, உன்னுடைய சிந்தனைகள் மாறிட்டா, எல்லாமே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். தாட்ஸ் மாறிட்டா எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். தாட்ஸ் வந்து வறண்டதா இருக்க கூடாது, ட்ரையா இருக்க கூடாது. என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் ஆசீர்வாதமானதா இருக்கணும்.
அதான் வேதம் சொல்லுது. தண்ணியை பாருங்க, வேதத்தை பாருங்க, நீ எப்படி இருப்ப எப்படி இருப்பேன்னு அதை பார்த்து 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 உங்களுடைய பார்வையை சிந்தைய மாற்றுங்க. நீங்க அதை மாற்ற மாற்ற எல்லாமே சகலமும் மாற ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவ்வளவையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அதிசயமானவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவரே யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்து எல்லா நுகத்தடியை விட்டு என்ன செய்யறாரு? வெளியே எடுக்கிறார். இப்ப 6 வருஷம் ஆச்சு. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம். இப்ப 7வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. 7வது வருஷம் என்ன செய்ய போகுது? ஆரம்பிக்க போகுது. இப்ப ஆண்டவர் எனக்கு வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, காமன் நேரத்தில் முடிக்கணும். அதனால நான் காரியத்தை மட்டும் சொல்றேன், சரியா? இப்ப ஆண்டவரே சொல்றாரு யாக்கோபுட்ட, யாக்கோபு நீ இந்த பதான அறமில் இருந்தது போதும், நீ என்ன செய்ய இங்க இருந்து கிளம்பி நீ எனக்கு பெத்தையில் பலி ஒரு கற்று நீ நாட்டி என்ன செஞ்ச அபிஷேகம் பண்ணி இல்ல, அங்க என்ன செய்ய திரும்பி போ அப்படின்னு யார் சொல்றது? கர்த்தரே சொல்றார். சொல்லுங்க, யார் சொல்றது? இந்த பதான அறாம விட்டு கிளம்ப சொல்லி யாரை சொல்றது? இந்த நுகத்தடியை விட்டு வெளியே வர சொல்லி யாரை சொல்றது? கர்த்தரே சொல்றார். கர்த்தரே சொல்றார். சில நேரங்கள்ல நீங்க நுகத்தடியில் இருக்கிறப்ப கர்த்தர் சொல்லுவார் வெளியே வா அப்படின்னு சொல்லுவார். வெளியே வான்னு சொல்லும் போது என்ன செஞ்சார்? ஒழுங்கா வெளியே வந்துடணும், சரியா? வெளியே என்ன செஞ்சிடணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நுகத்தடியை விட்டு வெளியில வந்துருப்பா என்கிட்ட வந்துருன்னு சொல்லி ஈசாக்கு சொல்லல, ரெபேக்கால் சொல்லல, ஏசா சொல்லல, இந்த நுகத்தடியை விட்டு வெளியே போவோன்னு மனைவிகள் சொல்லல, இந்த நுகத்தடியை விட்டு வெளியே போன்னு லாபான்னு சொல்லல, யாரு சொன்னாங்களோ சொல்லலையோ, கர்த்தரே யாக்கோபை நுகத்தடியில இருந்து வெளியே எடுக்க ஆரம்பித்தா. எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே சொல்லிட்டார். ஆண்டவரே சொல்லிட்டார், ரைட், ஓகே, இங்க இருந்ததெல்லாம் போதும், நீ என்ன செய்ய எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்ய கிளம்புன்னு சொல்லிட்டார். இப்ப யாக்கோபும் தன்னுடைய மனைவி பிள்ளைங்க அவர் சகோதரித்த பதான ராமலை சகோதரித்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு? இப்ப கிளம்புறார், கிளம்பி போறார். போகும்போது கீழையா அப்படிங்கிற மலைக்கு வர்றார். எந்த மலைக்கு வர்றாரு? கீழையா. சத்தமா சொல்லுங்க, எந்த மலைக்கு வர்றாரு? கீழையா அப்படிங்கிற மலைக்கு வர்றார், சரியா? கீழையாத் மலை எதுக்கு புகழ் பெற்றது தெரியுமா? கீழையாத்தின் பிசின் தைலம். சொல்லுங்க, எதுக்கு புகழ் பெற்றது? வெரி குட். எதுக்கு புகழ் பெற்றது? மருந்து போடுவாங்க காயத்துக்கு. என்ன போடுறது? அது அந்த பிசினை எடுத்து மருந்து போடுவாங்க, மருந்தா யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினை எடுத்து போட்டா எந்த காயமும் என்ன செஞ்சிடும்? ஆறிடும். அவ்வளவு புகழ் பெற்றது அந்த பிசின் தைலம், கீழையாத்தின் பிசின். இப்ப யாக்கோபு எந்த மலைக்கு வந்துட்டாரு? கீழையாத் மலைக்கு வந்துட்டார். இவரை பின்னாடியே விரட்டி யாரு வர்றது? ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம நுகத்திரில இருந்து வெளியே போறது என்ன செய்யாது? பொறுக்காது. நிறைய பேருக்கு என்ன செய்யாது? நூத்தர்ல இருந்து வெளியே போறது என்ன செய்யாது? பொறுக்காது, இல்லையா? பொறுக்காது. அப்ப இவர் பின்னாடியே வெளியே வந்து துரத்தி வர்றார், துரத்தி வர்றார். வாசிங்க பார்க்கலாம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 31வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 23, அவனை கண்டுபிடித்தான். எந்த மலையில கண்டுபிடிக்கிறாரா? சரி, கீழையாத் மலையில கண்டுபிடிச்சார். அசிய நேரம் இல்ல, சுருக்கமா சொல்றேன். ரெண்டு பேரும் பேசுறாங்க, ஏப்பா என்னுடைய விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னுடைய பிள்ளைங்கள் எல்லாம் ஏன் இப்படி கூட்டிட்டு வர்றேன்னாரு. அவர் சொல்றாரு, இல்ல நான் தகப்பன் வீட்டுக்கு போறேன், நான் இங்க இருக்க விரும்பல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ போற, ஏன் விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறேன்றாரு. நான் எடுக்கலங்கிறாரு. அவர் உடனே எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு என்ன செய்ய முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. சரி, ரைட், ஓகேப்பா, நம்ம எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்வோம், உடன்படிக்கை என்ன செய்வோம், பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் அப்படின்றாங்க. வாசிங்க, வாசிங்க, அதை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 23ல இருந்து தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்த தொடர்ந்து போய் அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரியிலே யாரா? இல்ல முன்னாடி, அன்று ராத்திரியிலே யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானிடத்தில் சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யாக்கோபுக்காக
லாபானிடத்துல பரிந்து பேச யாரும் கிடையாது. யாக்கோபுக்காக லாபானிடத்துல வக்காலத்து வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. தகப்பன் இல்ல, ஈசாக்கு வக்காலத்து வாங்கல. ஏன்பா என் பிள்ளை இப்படி 14 வருஷம் வச்சிருக்கான், என்ன சாதாரணமான ஆளாப்பா, அவன் சொத்துக்காகவே என்ன செஞ்ச ஆளு, பிறந்த ஆளுப்பா, அவ்வளவு ஆசீர்வாதம் அனுபவிச்சாள்பா, இது ஏன்பா அப்படி பண்ற, இப்படி துரோகம் பண்ணலாமா வைக்கலாமா? தகப்பன் பேசல, தாய் பேசல, சகோதரன் ஏசா பேசல, மனைவிகள் பேசல, யாரும் பேசல, அந்த ஊர்க்காரவங்க பெரிய மனுஷங்க நண்பர்கள் யாரும் பேசல. யாரு பேசினாங்களோ பேசலையோ, கர்த்தரே இறங்கி வந்து பேச ஆரம்பித்தார், நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. அல்லேலூயா. நல்ல உத்தரவாதம் பண்ணி கொள்ளுங்க பிரதர். இந்த உலகத்துல யாரும் அப்படிலாம் உங்களுக்காக வந்து நின்ற மாட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட மாட்டாங்க. எல்லாம் ஒரு லிமிட் தான், எல்லாம் ஒரு உங்களுக்கு வெளியில வந்து சூச்சுமாங்க, அப்படி இப்படிமாங்க, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமாங்க, அப்படியா பிரதர், நாளைக்கு பேசுறோம் பிரதர், வாங்க பிரதர் அப்படின்னா, இல்ல பிரதர் நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு பிரதர், ஓடிடுவாங்க பாத்திரீங்களா. ஒரு ஆளு ரெக்கமெண்டேஷன் என்ன செய்யாது, வராது. அதான் உண்மை, அதான் உண்மை. அவங்க செய்யறது தப்புன்னு நல்லா தெரியும், அவங்க செய்யறது தப்புன்னு நல்லா, பல இடங்களை நான் கண் கூட பார்த்துருக்கிறேன், அவர் செய்வது தவறு, மனசாட்சியற்ற செயல் அப்படின்னு நல்லா தெரியும். வெளியே 1000 பேச்சு பேசுவாங்க, ரூம்ல நம்ம கூட உட்காந்து 1000 பேச்சு பேசுவாங்க. சரி, டைரக்டா வந்து பேச வேண்டியது என்னன்னா, சத்தமே கட்டமா பாத்துருக்கீங்களா, டைரக்டா போய் சொல்ல வேண்டிய, நீங்க செய்வது தவறு, இப்படி செய்யாதீங்க, இது தீமை, இது சரியாதீங்க, இது கர்த்தருக்கு அடுத்த காரியம் அல்ல, இப்படி என்ன செய்யாதீங்க, இது உகந்தது அல்ல அப்படின்னு பேச வேண்டியதானே. ஒரு ஆளும் பேசாது. ஒருத்தர் உண்மையை சொல்றேன், இந்த உலகத்துல யாரும் பேசுவாங்க, உங்க மனைவி பிள்ளை அது எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்குள்ள அவ அப்படியே அடங்கிடுவாங்க, அப்படியே அடங்கிடுவாங்க. அது எப்படி எங்க அப்பாவை நான் எப்படி விட்டு கொடுக்கறது, ராகேல லேயாலும் எங்க அப்பாவை நாங்க எப்படி விட்டு கொடுக்கறது சொல்லுவாங்களே, அப்படிலாம் பாத்திருக்கீங்களா. எங்க தப்பு தானங்க, தப்பாவே இருந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ல, பாத்திருக்கீங்களா. நல்லா கவனிங்க பிரதர், அவங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், இவங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்னு உங்களை என்ன செஞ்சிருவாங்க, கடைசியில விட்டுருவாங்க. ஆனா உங்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர் உங்களை விட்டு கொடுக்க போறதே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், யாரு விட்டு கொடுத்தாலும் சரி. ஏன்னா கொஞ்ச நாள் அவர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும், அப்படி விட்டு பிடிப்பாரே ஒழிய பிடிக்க வேண்டிய நேரத்துல சரியா பிடிச்சிருவார். அல்லேலூயா. அவர் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், விட்டுட்டே இருப்பாரு, விட்டுட்டே இருப்பாரு, ஆனா பிடிக்க வேண்டிய நேரத்துல என்ன செஞ்சிருவாரு, கரெக்டா பிடிச்சிருவாரு, கரெக்டா செக் வச்சாருன்னு வச்சுக்கிறேங்க, யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது. நைட் வந்தாரு, நன்மைய பேசுறதா இருந்தா பேசு, தீமைய ஒரு வார்த்தை என்ன செய்யாத பேசார். எச்சரிக்கையாரு தேவன், நல்ல கணிங்க, கர்த்தர்னு சொல்லல, என்னவா தேவன்னா திரித்துவத்தை குறிக்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூணு பேர் இறங்கி வந்து சொன்னாங்களாம். என்ன ஒரு என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க, சொப்பனத்துல, சொப்பனத்துல தேவன் வந்து சொல்றாரு பாருங்க, அன்று ராத்திரியில, ராத்திரியில உங்களுக்காக யார் பேசுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பேசுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அவங்க பேசல, இவங்க பேசல, அவங்க வரல, இவங்க வரல, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க பிரதர், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் எதுக்கும் உதவாது. அவங்க வரல, இவங்க வரலன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க, எழுதி வச்சுக்கிறங்க. நீங்க யாரை நம்பி இருக்கிறீர்களோ அவர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. யார் வேணுமானாலும் உங்களை விட்டு கொடுக்கலாம், ஆனா உங்களை விட்டு கொடுக்காத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நைட் வந்து சொல்லிட்டார், நன்மையை தவிர தீமை ஒண்ணு என்ன செய்யப்படாது, பேசப்படாது, ஜாக்கிரதையா இருக்கு. இப்ப காலையில எழும்புறாங்க, காலையில எழும்புறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க, எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு, சரி ரைட் ஓகே, நீ உன் வழியில போ, நான் என்ன செய்யறேன் என் வழியில போறேன், நீ உன்னே, நான் இனிமே உன்னே தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ என்ன செய்யக்கூடாது, என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறோன்னு உடன்படிக்கை பண்ணிக்கிறான், கற்குவியல நாட்டி அதுல உடன்படிக்கை பண்ணி அதுல போஜனம் பண்றான். 47வது வசனம் வாசிக்கும் பார்க்கலாம், 47வது வசனம் சீக்கிரமாய், 47. லாபானதற்கு ஜகர் சகது, சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து மைக்லயும் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். லாபானதற்கு ஜகர் சகதுதா என்று பெயரிட்டான், யாக்கோபு அதற்கு கலயேத் என்று பெயரிட்டான். மீண்டும் ஒரு விசை, லாபான் அதற்கு சொல்லுங்க என்ன பேர் வச்சானா, மீண்டும் ஒரு விசை என்ன பேர் வச்சானா, சரி, ஜகர் சகதுதா அப்படின்னா பயத்தின் சாட்சி,
சொல்லுங்க என்ன சாட்சி? ஜெகர்சக தூதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. The fear of the witness, பயத்தின் சாட்சி அல்லது பயத்தோடு கூடிய சாட்சி. மீண்டும் ஒரு விஷய் நல்லா சத்தமா சொல்லுங்க, ஜெகர்சக தூதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து யாக்கோபு எப்படி பேர் வைக்கிறாரு? கலையத். சொல்லுங்க யாக்கோபு எப்படி பேர் வைக்கிறாரு? அவன் வச்சது லாபான் வச்சது சீரிய பாஷை. ஜெகர்சக தூதா அப்படிங்கிறது என்ன பாஷை? சீரிய பாஷை. இப்ப யாக்கோபு வைக்கிறது எபிரேய பாஷை. யாக்கோபு வைக்கிறது என்ன பாஷை? எபிரேய பாஷை. யாக்கோபு எப்படி பேர் வைக்கிறாரா? கலையத். கலையத்னா நன்மையான சாட்சிகளின் திரள். சொல்லுங்க நன்மையான சாட்சிகளின் திரள். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க, கலையத்னா என்ன அர்த்தம்? மீண்டும் ஒரு விஷய், கலையத்னா என்ன அர்த்தம்? சரி திருப்பி கேக்குறேன், ஜெகர்சக தூதா அப்படின்னா என்ன அர்த்தம்? கலையத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, லாபான் பயத்தோட சாட்சி சொல்றான், பயத்தோட சாட்சி சொல்றான். யாக்கோபு என்னப்பா கர்த்தர் உனக்கா நைட் என்னட வந்து பேசினார்ப்பா, நான் ஆடி போயிட்டேன் பாத்துக்க, என்ன ஆண்டவரே இறங்கி வந்து பேசினார்ப்பா, தீமை ஒண்ணு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா, நான் உனக்காக என்னெல்லாம் துரோகம் பண்ணேன் ஆனா ஆண்டவர் உன்னை பாதுகாத்தாரப்பா, ஆண்டவர் உன் பக்கம் இருக்கிறாரப்பா அப்படின்னு இவன் எப்படி சாட்சி சொல்றான்? எதோட சாட்சி சொல்றான்? பயத்தோட சாட்சி சொல்றானா லாபான். ஆனா அதே நேரம் யாக்கோபு கலையத்தின என்ன அர்த்தம்? நன்மையான. ஆனா யாக்கோபு சொல்றான், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறாருப்பா, எனக்கு எப்படியெல்லாம் நன்மை செஞ்சார் தெரியுமா, நீ என்னெல்லாம் எனக்கு துரோகம் பண்ண, ஆனா இப்படியெல்லாம் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டார் தெரியுமா, இப்படியெல்லாம் நன்மை செய்தார் தெரியுமான்னு உள்ள பொறுக்கோடு அந்த நன்மையான சாட்சிகளின் நிரல் ததும்ப பொங்க இப்ப சாட்சி சொல்றது யாரு? யாக்கோபு. நல்லா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க பிரதர், யாரெல்லாம் உங்க மேல நுகத்தை வைத்தார்களோ அத்தனை பேரும் உங்களை குறித்து பயத்தோடு சாட்சி சொல்லுகிற காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவர் உங்களை நன்றி பெருக்கோடு, உள்ள பெருக்கோடு, ஆனந்த பெருக்கோடு, நன்மையான சாட்சிகளின் நிற திரள் ததுமின இருதயத்தோடு உங்களை சாட்சி சொல்ல வைக்க தேவனால முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் பயத்தோட நடுநடுங்க சாட்சி சொல்றானா, அவன் சந்தோஷம் பொங்க சாட்சி சொல்றானா? அல்லேலூயா. என்னம்மா எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு? அவன் பயத்தோட அரண்டு போய் லாபான் மிரண்டு போய் சாட்சி சொல்லும் போது யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. இந்த மலை என்ன மலை? எதுக்கு புகழ் பெற்றது? பிசின் தைலத்தை எதுக்கு போடுவாங்க? இப்ப யாக்கோபின் எல்லா உள்மன காயங்களுக்கும் கர்த்தர் மருந்து போட ஆரம்பித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களுடைய இருதயத்தின் காயங்களை எல்லாம் அவர் பார்க்கல, வலிய வேதனைய பார்க்கலன்னு நினைக்காதீங்க பிரதர், பல வருஷமா எனக்குள்ள இருக்கேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாய் அவைகள் அத்தனைக்கும் கர்த்தர் காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய மனதின் அடி காயம் ஆற்றப்படும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஆண்டவர் வரிசையை சொல்ற வேகமா, ஆண்டவர் முதல்ல அந்த நுகத்தடியை உடைச்சு என்ன செய்யறார்? யாக்கோப வெளியே எடுக்கிறார், வெளியே எடுக்கிறார். அடுத்து கீழே மலைக்கு கொண்டு வந்து என்ன செய்யறாரு? அந்த நன்மையான சாட்சிகள் ததுமின இருதயத்தோடு அவனை என்ன செய்ய வைக்கிறாரு? சாட்சி சொல்ல வைக்கிறார். அப்படி சாட்சி சொல்ல வைத்து அவனுடைய இருதயத்தின் காயங்களுக்கு எல்லாம் என்ன போட ஆரம்பிக்கிறாரு? மருந்து போட ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? முதல்ல அந்த நுகத்தடியில இருந்து உடச்சு வெளியே எடுத்தாச்சா? எடுத்தாச்சா. இப்ப கீழயாத் மலையில வச்சு என்ன கட்டியாச்சு? இருதயத்தினுடைய காயங்களுக்கு என்ன கட்டியாச்சு? காயம் கட்டியாச்சா? மருந்து போட்டாச்சா? சரி. இப்ப அடுத்து பயணத்தை யாக்கோபு துவக்கிறார். இப்ப எந்த ஆற்றை கடந்துதான் உள்ள வந்தாரு? அப்ப எந்த ஆற்றை கடந்தாதான் திருப்பி உள்ள போக முடியும்? இப்ப அங்க இருந்து வந்த போது யோர்தான கடந்தது போது எதை பார்த்தது மாதிரி இருந்துச்சு இவருக்கு?
எதுக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு இவருக்கு. ஆனா இங்க இருந்து போகிற போது யோர்தானை கடந்து அந்த மரணத்தை கடந்து ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ள யாக்கோபு பிரவேசிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த யோர்தானை கடந்து அக்கறைக்கு போறாரு பாருங்க. அக்கறைக்கு போய் எந்த தேசத்தை பாக்குறாரு சொல்லுங்க, எந்த தேசத்தை பாக்குறாரு சத்தமா சொல்லுங்க, எந்த தேசத்தை பாக்குறாரு. அங்க இருந்து வரும்போது கானானை குறித்த அத்தனை கனவுகளும் முற்று பெற்றது. ஆனால் திரும்பவும் அந்த கானானை பார்த்த போது அத்தனை தரிசனங்களும் கனவுகளும் மீண்டும் உயிர் பெற ஆரம்பித்தது. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய பல தரிசனங்களை விட்டு விட்டுட்டீங்கன்னா சூழ்நிலையினால இதெல்லாம் இனிமே நடக்காது, இது செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பல தரிசனங்கள் பல கனவுகள் உங்களால கைவிடப்பட்டிருக்கிறது. நீங்க கைவிட்டாலும் அதை கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. நிச்சயமாக உங்களுடைய அத்தனை கனவுகளுக்கும் தரிசனங்களுக்கும் தேவன் மீண்டுமாய் உயிர் கொடுக்க போதுமானவர். அல்லேலூயா. அந்த தரிசனங்கள் எல்லாம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த காணான பார்க்கிற போது அத்தனை விருப்பங்களும் கனவுகளும் மீண்டும் உயிர் பெறுது பாருங்க, மீண்டும் உயிர் பெறுது. இப்ப யோர்தான் என்ன செஞ்சாச்சு, கடந்தாச்சு சொல்லுங்க. யோர்தான் என்ன செஞ்சாச்சு, கடந்தாச்சு. அவர் சொன்னார் இல்லையா, யோர்தான்ல நிக்கிற போது சொன்னார், இந்த ஆற்றை எப்படி கடந்தேன் சத்தமா சொல்லுங்க. கோலும் கையுமா நின்ன அதே இடத்துல. இங்க இருந்து போறப்ப பதான போறப்ப கோயில என்னதான் இருந்துச்சு, குச்சி மட்டும்தான் இருந்துச்சு, கோல் மட்டும்தான் இருந்துச்சு. கோலோட நின்ன இடத்துல இப்ப எப்படி நிக்கிறாரா, ரெண்டு பரிவாரங்களோடு தேவன் நிற்க பண்ணினாரா. அல்லேலூயா. எந்த நீ அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு, கையில 10 ரூபா காசு இல்லாம 100 ரூபா காசு இல்லாம மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்குறதுக்கு என்ன செய்வோன்னு தெரியாம தன்னந்தனியா ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்ன இடம் நினைவு இருக்கா? நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த இடத்துல வறண்டு போன குச்சியோட யாக்கோபு நின்னாரோ அதே இடத்துல ராஜாக்களுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நிற்க பண்ணின தேவன் நிச்சயமா அதே இடத்துல உங்களை ஐஸ்வர்ய சம்பனனாய் நிற்க பண்ண போதுமானவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சலாம் அல்ல, அதே இடம் அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவா. அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் யாக்கோபுக்கு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கோல் தாங்க, கோல் தான் கையில நின்னுச்சு. பட்ட மரம், கோல்னா என்னது, அது ஒரு பட்ட மரம், பட்ட மரம். ஏசாயா 27:6 வசனம் பார்க்கலாம், ஏசாயா 27:6 வசனம் பார்க்கலாம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் பட்ட மரத்தோட குச்சியோட நின்ன அதே இடத்துல கர்த்தர் யாக்கோபை பூத்து காய்த்து குலுங்கி நிற்கும்படி செய்ய தேவன் போதுமானவராக இருந்தார். உண்மைதானா? நீ சொல்லலாம், பிரதர் என் வாழ்க்கையே பட்டு போச்சு பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர், தொழில் இல்லை, பிசினஸ் இல்லை, அங்க மீன்பிடி என்ன செய்யல, அதை என்ன சொல்லுவாங்க இங்க, பாடு பாடு ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல பிரதர், நீங்க என்ன வேணா சொல்லுங்க. எந்த இடத்துல ஒத்த மீனை பிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுடைய வலைகளை கிளிய பண்ணத்தக்க அளவு கொடுக்கறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதே இடத்துல துளிர்த்தவனாய் அவனை நிற்க பண்ணி இருந்தான். அல்லேலூயா. சரி, முதல்ல அந்த நுகத்தடியை உடைச்சு வழி எடுத்தாச்சு, கீழையாத் மலையில வச்சு என்ன கட்டியாச்சு, காயம் கட்டியாச்சு. இப்ப எந்த ஆற்றை கடக்க வைக்கிறாரு, யோர்தானை கடக்க வைக்கிறாரு. எந்த தேசத்தை பார்க்க வைக்கிறாரு, கானான் தேசத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு, கானான் தேசத்தை பார்க்க வச்சிருக்காரு. கானானை குறித்த அத்தனை தரிசனங்களும் விருப்பங்களும் மீண்டும் என்ன செய்கிறது, உயிர் பெற ஆரம்பிக்கிறது. எந்த இடத்துல கோலோடு பட்ட குச்சியோடு நின்னாரோ அதே இடத்துல இப்ப ரெண்டு பேரும் பரிவாரங்களோடு நிற்க பண்ணி இருக்கிறார். சரி, இப்ப செய்தி வந்துருச்சு, இவர் உள்ள தேசத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். எதுக்கு யார் வர்றது சத்தமா சொல்லுங்க, எதுக்கு யார் வர்றது? இப்ப அவருக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கிறார் இல்லையா, கொடுக்க நினைக்கிறார். ஆதியாகம புத்தகம் 32:13
அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவியானவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும். வெள்ளாடுனா பெண்ணாட்டுக்குட்டி, வெள்ளாட்டு கடானா ஆணாட்டுக்குட்டி. 200 வெள்ளாட்டுக்கு கரெக்டா எத்தனை ஆண் ஆடுகளை வைக்கிறார் அவரு? 20 ஆண் ஆடுகள். அப்படின்னா என்னன்னா பெண்ணையும் ஆணையும் கொடுக்கிறார். அப்படின்னா பரிபூர்ணமா கொடுக்கிறார். வெறும் பெண்ணாட்டுக்குட்டியை மட்டும் கொடுக்கல, எப்படி கொடுக்கிறார் அவரு? பரிபூர்ணமா கொடுக்கிறார் பாருங்க. ஆனா பெண்ணாட்டுக்குட்டியை கொடுத்து அதுக்கு எதவையும் கொடுக்கிறார் அவரு, ஆணாட்டுக்குட்டியும் கொடுக்கிறாரு. அடுத்து 200 செம்மறி ஆடுகளையும், அது பெண் இனத்தை சேர்ந்தது. 20 ஆட்டுக்கடாக்களையும், அது ஆண் இனத்தை சேர்ந்தது. பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும், எத்தனை ஒட்டகமா சத்தமா சொல்லுங்க, எத்தனை ஒட்டகமா? ஒரு ஒட்டகம் என்ன காருக்கு சமம் சொன்னேன். இப்ப எத்தனை பென்ஸ் கார் கொடுக்கிறாரு இவரு? இவருக்கு ஒரு காரும் கொடுத்துறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. இவர் எத்தனை கார் கொடுத்துருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, 30 பென்ஸ் கார் கொடுத்துருக்காரு. நான் கேட்கிறேன், 30 ஒட்டகம் கொடுத்துருந்தா கிஃப்ட், அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. வெகுமானம் என்ன இருக்கு? வெகுமானம்னா கிஃப்ட், ஆங்கிலத்தில் என்னது? கிஃப்ட் இல்லையா? நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் என்ன போனா என்ன கொடுப்பீங்க? என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு வசனம் போடு டேனி, கரெக்டா சொல்றாரு. ஒரு எவ்வளவு? 50, 100, 500? சரிதானா? சரிதானா? நான் போய் இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் பிரதர், ஒரு 100 ரூபாய் பத்திரம் வாங்க, சொத்தை எழுதி வச்சிருவோம் அப்படின்னு எழுதி வைப்பீங்க? கிஃப்ட்னா என்னன்னா உங்ககிட்ட இருக்கிறதுல என்னது ரொம்ப, ஏதோ உங்க பாக்கெட்ல இருக்கிறதுல கொஞ்சம் என்ன செய்ய போறீங்க, கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இவர் கொடுத்த கிஃப்டே 30 ஒட்டகம்னா இவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதான் சொன்னேன், ராஜாக்களுக்குரிய சொத்துக்களோடு தேவன் யாக்கோபை வைத்திருந்தா. அல்லேலூயா. பட்ட குச்சியோடு நின்ன இடத்துல பட்ட குச்சிங்க இவனுக்கு கையில, அவன் சொல்றது என் கையில ஒண்ணும் கிடையாது, கோலும் கையுமாய் போனேன், கையில ஒண்ணுமே இல்லை, இந்த குச்சிதான் இருந்துச்சு. அதே குச்சி மட்டும் கையில இருந்து பாருங்க, அதே கையினால இப்ப 30 ஓட்டகங்களை கொடுக்கறாருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்க ஆளே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, அநேக ஊழியர்களுக்கு ஊழியங்களுக்கு நீங்க கார் வாங்கி கொடுக்க தான் போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இப்ப வெகுமானமா அனுப்புறாரா? அனுப்புறாரு. இப்ப யார் எதுக்கு நடந்து வர்றது? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் இல்லை. யார் எதுக்கு நடந்து வர்றது? ஏசா நடந்து வர்றாரா? இவ இப்ப ஆண்டர் வந்து சொல்றாரு, 32:28 32:28, அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். போதும். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, அங்க எதுக்கு ஏசா நடந்து வந்துட்டு இருக்கான், யாக்கோபு வந்து சொல்றாரு, இங்க பாரு, இனிமே உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். யாக்கோபுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை? யார் சொன்னது உங்களுக்கு? எப்படி எத்தனை? யார் சொன்னது உங்களுக்கு? அப்ப எத்தன் அப்படி யாக்கோபுனா எத்தன் அப்படின்னா, அப்ப யாக்கோபின் தேவனா எத்தனின் தேவனா? ஊர்ல உள்ள திருடங்கெல்லாம் ஆண்டவர் தான் தேவனா? இது நல்லா இருக்கே. சரி, யாக்கோபு அப்படின்னா எத்தன் கிடையாது, அது அநேக நேரங்களில் சொல்லப்பட்டு விடுது. எத்தன் என்பது அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம். யாக்கோபு அப்படின்னா குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்களா, மறந்துடாதீங்க. இனிமே யாக்கோபுன்னு கேட்டா எத்தனை சொல்லப்படாது, ஏன்னா நீங்க கண்டிப்பா பரலவும் போவீங்க. யார பாப்பீங்க? யாக்கோவ பாப்பீங்க. முத கேள்வியா கேட்பாரு, உங்களை கூப்பிட்டு கேட்பாருங்க, வா நீ முதல்ல, நீங்க வா, என்ன சொன்னா, நீ சபையில உட்காந்து எத்தனை சொல்லலாம், என் பேருக்கு எத்தனை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அதனால யாக்கோபுன்னா என்ன இல்ல, இதெல்லாம் யோசிச்சு பேசணும். பரிசுத்தவான்களை குறித்து பேசும்போது என்ன செய்யணும், நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்கிறது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கும், சரியா? அதனால பரிசுத்தவான்கள் பேசும்போது எப்படி செய்யணும், கொஞ்சம் கவனமா பேசணும். அவர் வந்து எத்தன் கிடையாது, எத்தன் வந்தது அவருடைய குணாதிசயம். யாக்கோபுனா குதிங்காலை பிடிக்கிறவன், நீல் கேச்சர் அப்படின்னு அர்த்தம், சரியா? அவர் ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வந்து வெளிப்பட்டபடினால அவருக்கு என்னன்னு பேர் வச்சுட்டாங்க, குதிங்காலை பிடிக்கிறவன் பேர் வச்சாங்க. குதிங்காலை பிடிக்கிறவன்னா என்ன? எதுக்கு குதிங்கால, எதுக்கு காலை பிடிப்பான்? காரி ஆகணும்னா. வெரி குட். அப்புறம் எப்படி காரி ஆகிறதுக்கு காலை பிடிப்பாங்க, அடுத்து எதுக்கு காலை பிடிப்பாங்க? வெரி குட், நான் கரெக்டா சொல்லுங்க, இதுக்கு எல்லாரும் சொல்லி காலை என்ன செஞ்சு விடுறது, இந்த ரெண்டையுமே யாக்கோபு பண்ணாரு.
பண்ணாரா பண்ணலையா? முதல்ல சேஷ்டபுத்திர பாக காரியத்துல ஆசீர்வாத காரியத்துல ஏசாவின் காலம் என்ன பண்ணி விட்டாரு? மாறி விட்டாரா? அடுத்து காரியம் ஆகுறதுக்காக ஏசாவுக்கு முன்னாடி தொபூர் தொபூர்னு ஏழு தடவை என்ன செஞ்சாரு? விழுந்து வணங்கினாரா? வணங்கினாரா? இந்த ரெண்டையுமே பண்ணார், ரெண்டையுமே பண்ணார். இப்ப நல்லா கவனிங்க, 32:28 திருப்பி வாசிங்க. அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் போதும். இப்ப யாக்கோபுனா என்ன அர்த்தம்? குதிங்காலை பிடிக்கிறவன். இஸ்ரவேல் அப்படின்னா என்னோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன் அர்த்தம். சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து ஆளுகை, the prince of God, தேவனுடைய பிரபு, தேவனோட சேர்ந்து ஆளுகை செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன்? யாருடைய பிரபு? தேவனுடைய பிரபு. யாருடைய பிரபு? தேவனுடைய பிரபு. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப யாக்கோபு நடந்து வர்றார். எதுக்கு யார் வர்றது? ஏசா. இப்ப ஆண்டர் நல்லா தெரியுது, பயத்துல இவன் ஆட்டோமேட்டிக்கா பொத்து பொத்துன்னு யாரு காலில் விழ போறான்? உடனே ஆண்டர் வந்து சொல்றாரு, இங்க பாருப்பா, இதுக்கு முன்னாடி நீ பொத்து பொத்துன்னு விழுந்துருக்கலாம், காலில் விழுந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீ யாக்கோபு கிடையாது, குதிங்கால பிடிக்கிறவன் இல்ல, நீ யாரு? என்னோட சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். அதனால கீழே விழாத, பயப்படாத அப்படின்னு சொன்னா இது பயத்துல என்ன செஞ்சிருச்சு? பொத்து பொத்துன்னு விழுந்துருச்சு. விழுந்து எழுந்த உடனே தேவன் திரும்பவும் வந்து சொல்றாரு, திரும்பவும் ரெண்டாம் விஷயம் சொல்றாரு, இப்ப நீ குதிங்கால பிடிக்கிறவன் அல்ல, நீ இந்த தேசத்தை என்னோட சேர்ந்து ஆளுகை செய்கிறவனாக இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாரு முன்னாடி எல்லாம் தலை குனிஞ்சு தர மட்டும் தாழ்த்தி கொண்டிருந்தீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, 35:5 வாசிங்க பார்க்கலாம். வேகமா, சீக்கிரமா, ரெண்டு காரியம் இருக்கு. 35:5 வாசிங்க பார்க்கலாம், வேகமா. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். இப்ப பிரயாணம் புறப்படுகிறார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். போதும் அல்ல கவனிங்க. யாக்கோபு இங்க இருந்து போறப்ப அப்ப அனுப்பி விட்டு போனார்ல, அப்ப ஆண்டரை பார்த்து என்ன கேட்டாரு? நான் போகிற வழியில் தேவரீர் என்னை, நான் எனக்கு பயமா இருக்கு, இந்த பகுதியில போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, என்னை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னாரா? ஆனா இங்க இருந்து வரும்போது இப்ப ஆண்டர் சொல்லிட்டாரு, நீ இஸ்ரவேல் அல்ல, நீ யாக்கோபு அல்ல, என்னவா இருக்கிற? இஸ்ரவேல். என்னோட சேர்ந்து என்ன செய்ய போற? இந்த தேசத்தை ஆள போறன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் ராஜாவை போல நடக்க ஆரம்பித்தார். இவரு பயம் இல்லாம நடக்கிறாரு. இவரை குறித்த பயம் அந்த தேசத்தையே பிடிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எந்த இடத்துல பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும் நின்னீங்களோ அதே இடத்துல உங்களை தைரியத்தோடு தலை நிமிர பண்ணி நிற்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு நாளும் ஐயோ இவங்களுக்கெல்லாம் நான் பயந்து வாழ்றேனே நினைக்காதீங்க பிரதர். கர்த்தர் உங்களை சுயாதீனர்களாய் நிற்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரே ஒரு காரியம் ஆதியாம் புஸ்தகம் 35:27 பின்பு யாக்கோபு அற்பாவின் ஊராகிய ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான் அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கி இருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும், இவரை வந்து பார்த்த பின்னாடி ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும். நல்ல கவனிங்க, யாக்கோப மீண்டுமாய் யார் பார்க்கும்படி தேவன் செய்தார்? சத்தமா சொல்லுங்க, எந்த ஈசாக்கு யாக்கோபை கோலும் கையுமாய் அனுப்பிவிட்டாரோ, நிறைவேற்றப்படாத ஒரு வாக்குறுதியோடு, உணவு கொடுக்காம, ஆடை கொடுக்காம, துணைக்கு ஆள் அனுப்பாம, இந்த கானானை விட்டே அனுப்பி வைத்தாரோ,
அந்த ஈசாக்கே, அந்த ஈசாக்கே, நல்லா கவனிங்க. ஈசாக்கு ஒரு நல்ல தெய்வ மனுஷன் தான், இருந்தாலும் அவரிடத்துல ஒரு பலவீனம் இல்லையா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா. அதை போல, அதை போல இல்லையா. அவனே ஈசாக்குன்னா இனிமேல் கெட்ட ஆளுங்க அப்படின்னு சொல்லிடுறாதிய சரியா. அதே ஈசாக்கு சரியா, அனுப்பிவிட்ட நிறைவேற்றப்படாத வாக்குறுதியோடு, சாப்பாடு இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஆடை இல்லாம, துணைக்கு ஆள் இல்லாம, கால்நடையா யோர்தான கடக்க வச்சு பதானராமுக்கு நுகத்தடிக்குள்ள அனுப்பி வைத்த அதே ஈசாக்கினுடைய கண்கள் மீண்டுமாய் யார பார்க்க வைத்தார் தேவன்? சும்மாவா பார்க்க வச்சாரு, எதோட திரும்பி வந்தாரு? ஒருவேளை ஈசாக்குக்கு பிரதர் கண்கள் பார்வை இல்லையே பிரதர் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னங்க ஈசாப்பு ஈசாக்கு, உங்க பிள்ளை என்னாமா திரும்பி வந்திருக்கா தெரியுமா, கோலோட போனாருங்க மனுஷன். நீங்க என்னங்க 100 ஓட்டம் வச்சிருக்கீங்க, அவர் வச்சிருக்காருங்க 1000 ஓட்டகம், கழுத நிக்குது, பல கிலோமீட்டருக்கு நிக்குதுங்க, எவ்வளவு சொத்துங்கிறீங்க, என்னாமா அது மனுஷன் வந்திருக்கிறான். எத்தனை பேர் ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, யாக்கோபை குறித்த மேன்மையான காரியங்களை எல்லாம் ஈசாக்கினுடைய காதுகள் கேட்கும்படி செய்தான். யாரெல்லாம் உங்களை அனுப்பி விட்டாங்களோ ஒரு நாள் கலங்காதீங்க பிரதர், அதே நபர்களுடைய கண்கள் உங்களை குறித்து மேன்மையான காரியங்களை வசனிக்கும், அதே நபர்களுடைய காதுகள் உங்களை குறித்து மேன்மையானவைகளை கேட்க போகிறது, அதே நபர்களுடைய கண்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காணவும் போகிறது. அதை பார்க்காம அவர்களை தேவன் எடுத்துக்கொள்ள போறதும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுதி நிப்போமா, எழுதி நிப்போமா. யாக்கோபே வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், நுகங்களை முறித்து விட்டா, கட்டுகளை அறுத்து விட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகம புஸ்தகம் 32:10 வாசிங்க பார்க்கலாம், 32:10 வாசிங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அடியேனுக்கு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த, தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்துக்கும், எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல அல்ல. நல்ல கவனிங்க, ஏசா அப்படின்னா கிரியின் அர்த்தம் சொல்லுங்க. ஏசான என்ன அர்த்தம்? கிரியை, கிரியை. யாக்கோபு கிரியை நம்பல, ஏசா வந்து எதை நம்பினார்னா கிரியை தான் நம்புவார். என்னால முடியல, நான் வில்லையும் அம்பையும் எடுத்தனாக்கும், அப்படியே வேட்டையாடி எங்க அப்பாட்ட கொடுத்து சமைச்சு சாப்பிட்டாருனாக்கும், எங்க அப்பா அப்படி பண்ணிடுவாரு, நான் இப்படி ஆளு, நான் அப்படி ஜெயிப்பனாக்கும், நான் இப்படி ஆளாக்கும், நான் இப்படி பைபிள் படிக்கணும், நாங்க அப்படி ஆக்கும். கிரியை தேவனிடத்துல செல்லாது, கிரியை எதனிடத்துல செல்லாது? தேவனிடத்தில். அதனாலதான் பவுல் எழுதுகிற போது, எனக்கு நேரம் இல்லை, அவர் தெளிவா சொல்லும் போது யாக்கோபு ஏசாவை குறித்து சொல்லும் போது, தேவனுடைய தெரிந்தெடுத்தல் கிரியையினால இல்லாம, எதனால இல்லாமையா? கிரியினால இல்லாம அவருடைய கிருபையினாலே உண்டாயிருக்கிறதா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதே வசனத்தை நான் பொதுமொழிவில் வாசிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும், நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்ற போது என்னிடமிருந்தது ஒரு கோல் மட்டுமே, இப்போதோ 2 பரிவாரங்களுடையவனானே. யாக்கோபு தேவனுடைய கிருபையை நம்பினார். எதை நம்பினாரு? எல்லா தயவுக்கும் இருக்கு இல்லையா, ஒரிஜினல்ல கிருபை, எல்லா கிருபைக்கும் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய கிருபையை நம்புங்க பிரதர், உங்களுடைய காரியத்தை அல்ல. உங்க நீங்க நல்லா ஜெபிங்க, நல்ல வேதம் வாசிங்க, செய்யணும் செய்யணும், ஆனா அதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. தேவனுடைய கிருபையை நம்புங்க, தேவன் தம்முடைய கிருபை நிமித்தம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவர். நிச்சயமா கர்த்தர் உங்களை அந்த நுகத்திலிருந்து உங்களை உடச்சி வெளியே எடுக்க தான் போகிறா. நிச்சயமா கர்த்தர் உங்களை கீழையாத்துல வச்சு காயம் கட்ட தான் போகிறா. உங்களுடைய எல்லா முறிந்த எல்லா தரிசனங்களுக்கும் தேவன் உயிர் அனுப்பிவிட்டார்களோ அதே நபர்களுடைய கண்கள் காணும்படி செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார்.
உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?